அருள்மிகு கற்பகாம்பால் உடனாய கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டுக் கொண்டு சைவ சித்தாந்த பெருமன்றத்திற்கு வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் சார்பாக தொடர்ந்து வள்ளப்பெருமானை மாதந்தோறும் இரண்டு இறுதி செவ்வாய்க்கிழமைகளில் நாம் சிந்தித்து வருகின்றோம். அவருடைய அல்லது வள்ளப்பெருமானுடைய வரலாற்றோடு கூட சிந்திக்கிற அடிப்படையை அந்த வரலாற்றின் உண்மைத்தன்மையை ஏதாவது ஒரு வகையில் தெளிவு கொள்கின்ற வகையில் நாம் இதை அமைத்திருக்கின்றோம். அதில் இந்த வாரம் பூச நன்னாளாகவும் இந்த நன்னாள் இருக்கிறது. இந்த வைகாசி பூசம் சேக்கிழார் பெருமானின் குரு பூஜையாகவும் இருக்கிற நாள். இதே நாளில்தான் நமினிஞ்சடிகளுடைய குரு பூஜையும் வருகிறது. ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய பொருத்தம் இந்த வைகாசி பூசம் வள்ளப்பெருமானுடைய வரலாற்றில் வள்ளப்பெருமானுக்கு முன்னதாக தண்ணீரில் விளக்கரித்த ஒரு வரலாற்றுக்கு உரிய அருளாளர் இன்றைய நாளில் இணைகிறார். அடியவர் பெருமையை பேசிய சேக்கிழாரும் அதில் இணைகிறார். அதனால வைகாசி பூசம் என்பது ஒரு சிறந்த பூசமாக நமக்கு அமைந்திருக்கிறது. வள்ளப்பெருமான் நமக்கு தைப்பூசத்தை ஒட்டி வருகிறவர். அதனாலே மாத பூசம் இன்றைக்கு அமைகிறது. அதுவும் வைகாசி பூசம் இந்த விளக்கெரித்த நமினஞ்சியடிகள் தண்ணீரில் வள்ளல் பெருமானுக்கு முன்னதாக விளக்கெரித்த நமினஞ்சியடிகள் அதனால் ஒட்டி சேக்கிழாருடைய குரு பூஜை. சேக்கிழார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு பெரிய ஆளுமை உடையவர் என்று. இந்த சேக்கிழார் ஆளுமை ஒரு மிகப்பெரிய ஆளுமை. நாயன்மார்கள் அனைவருடைய வரலாற்றையும் மனநிலை ரீதியாக தெளிவுபடுத்தி நம்முடைய வாழ்க்கையோடு கூட அதனை அனுபவிப்பதற்கு உரிய ஒரு அடையாளங்களை எல்லாம் தெளிவுபடுத்தியவர். அவருடைய ஆளுமை ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருக்கு பிறகு வள்ளல் பெருமான் நமக்கு இந்த பூச நட்சத்திர நாளில் நினைக்கின்ற அந்த ஆளுமை எல்லா மனிதர்களுக்குமான அடையாளங்களை எல்லாம் கடந்த ஒரு பொதுவான ஆளுமை. எல்லா மனிதர்களுடைய அடையாளங்களையும் பொதுவுக்கு கொண்டு வந்த ஆளுமை சேக்கிழாருடைய ஆளுமை. அடையாளங்களை எல்லாம் கடந்து பொதுவாக பேசிய ஆளுமை வள்ளல் பெருமானுடைய ஆளுமை. நமினிந்தியடிகளுடைய வரலாற்றில் திருவாரூர் ஒரு நிறைவான ஒரு வரலாற்றை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. என்ன என்றால், திருவாரூரில் இருக்கிற திருக்கோயில் மூலட்டானான் ஒன்று உண்டு. அதனை ஒட்டி அறநெறி ஒன்று இருக்கும். இந்த அறநெறி தான் நெருப்பாக இருக்கிற கடவுள் நீராக மாறுகிறான் என்ற வரலாற்றை கொண்ட ஒரு இடம். அறநெறிக்கு விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு நெய் தேடி அலைகிற ஒரு மனிதராக நமினஞ்சியடிகள் திருவாரூரில் இருக்கிறார். நமினஞ்சியடிகள் வரலாறு உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் ஏமப்பேரூரில் பிறந்த ஒரு மறையவர். வேள்வி செய்வதிலே அவர் வந்து அதில் குறையில்லாமல் வேள்வி செய்கிறவர் அந்தனர். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. ஆனால் அவர் திருவாரூர் வந்த போது இறைவனுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு வேலையை எல்லா இடங்களிலும் ஏற்ற வேண்டும் என்ற வேலையை செய்ய முற்பட்டு மாலைப்போதில் எண்ணெய் கிடைக்காமல் அந்த அவர் கேட்க போன வீடு சமணர் வீடு ஆதலினாலே அவர்கள் உங்கள் பெருமானுக்கு
அவங்க சொன்ன வார்த்தை, உங்க பெருமான் தான் தீயாடியாற்றே கையில் அனலை வைத்து கொண்டு ஆடுகிற பெருமான் ஆயிற்றே, அவருக்கு நீங்கள் நெய்யில்லை, வேண்டுமானால் நீரை முகந்து எரியுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். சேக்கிழார் வார்த்தையில் சொன்னால், கையில் விளங்கு கனலுடையார் தமக்கு விளக்கு மிகை காணும், நெய் இங்கு இல்லை, விளக்கு எரிப்பீராகில் நீரை முகந்து எரித்தல் செய்யும். இது அந்த வீட்டு சமணர் வீட்டு பெண் சொன்னது. கையில் விளக்கு வச்சுக்கிட்டு ஆடுறவரும் உங்கள் பெருமான், அவருக்கு விளக்கு தேவையில்லை. ஒருவேளை எனக்கிட்ட நெய் இல்லை, கொடுக்க முடியாது, வேணும்னு நினைச்சா தண்ணி ஊற்றி எறிங்க அப்படின்னு மூணு வார்த்தையை, மூன்று விதமான செய்திகளை அவர் சொல்லிவிடுகிறார் அந்த சமணர் வீட்டு பெண். அப்போ அவர் சொல்கிறார், பொய்யும் மெய்யும் ஆம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் குறை நெறியார். சமணர்களை பற்றி பொய்யும் மெய்யும் ஆம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் குறை நெறியார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்டு இல்லை, இல்லை உண்டு என்பதை பேசுகிறவர்கள். இதையே இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்காத ஒன்றை அவர்கள் பேசுகிற முறையில் சொன்னால் அது தவறான கொள்கை, ஆனால் முடியாது என்று நீங்கள் சொல்லுவதை எங்களால் முடிய வைக்க முடியும் என்று சொல்லுவது தெய்வ கொள்கை. அப்படித்தான் நம்பிநந்தேவியார வரலாறு வந்து உங்களுக்கு ஒரு புதுமையை உங்களுக்கு காட்டுகிறது. அதாவது முடியுமா முடியாதா, தண்ணியை வச்சு விளக்கு எரிக்க முடியுமா எரியாதா அப்படிங்கிற ஒரு வரலாற்றை ஏன் அவர் வரலாற்றில் இணைத்து காணுவதற்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தேவைப்படுகிறது என்று சொன்னால், அதுக்கு காரணம் பொய்யும் மெய்யும் ஆம், அதாவது உண்டும் இல்லையும் என்று சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல, நாங்கள் அப்படி கிடையாது, முடியாது என்று சொல்லுவதை நாங்கள் மாற்றி காட்டுகிறோம், ஆனால் இல்லை என்று சொல்லுவது வேறு, உண்டு என்று சொல்லுவது வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கொள்கையை நேரடியாக உங்களுக்கு இந்த வரலாற்றுக்குள்ள இணைக்கிற விஷயம்தான். ஏன்னா நான் அதை பற்றி நிறைய போகக்கூடாதுங்கிறதுனால தான் அதை அதோடு நிறுத்துறேன். அதில் என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் விளக்கரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு செய்தி, நானோ டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எவ்வளவு என்னது அது எல்லா வகையிலையும் நுண்மையாக செய்வது அப்படிங்கிறது நானோ டெக்னாலஜிக்குள்ளே வந்துருச்சு. காசி இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு இயற்பியல் ஆராய்ச்சி, அதாவது முனைவர்பட்ட ஆராய்ச்சிக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போனார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆராய்ச்சி ஒரு பக்கம் தண்ணி ஊற்றினா இன்னொரு பக்கம் விளக்கு எரியணும், அதாவது வந்து அது எப்படி அப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குலாம் தெரியும் எரியிற வந்து கனிமம் எது, ஆக்சிஜன் தானே, ஆக்சிஜன் தானே எரியுது, ஆக்சிஜனை விட அதிக மடங்கு எரிவது ஹைட்ரஜன். அந்த ஆக்சிஜன் எரியறதுன்னு இல்லை, ஆக்சிஜன் தண்ணீரில் அதிகமாக இருக்கிறது ஆக்சிஜன், ஹைட்ரஜன் தான் H2O. அதை பிரித்து அந்த H2O பயன்படுத்தி தண்ணீரில் விளக்கரிக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய ஆராய்ச்சி. அதெல்லாம் முடிவுலாம் கண்ணை வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை ரெண்டையும் பிரிக்கும்போது ஹைட்ரஜன் வந்து மிதக்கும், அது மிதக்கிற வாயு, அதனால் அதுக்கு கொள்கலம் நம்மளால் தயாரிக்க முடியல அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச். அது அதுக்கடுத்து என்ன முடிவு கொண்டாங்கன்னு தெரியல. புரியுதா அவங்களுக்கு? ஒரு பக்கம் தண்ணியை ஊற்றினா அது பிரிஞ்சு அதில் இருக்கிற மூலக்கூறு வந்து, உங்களுக்கு எரியிற மூலக்கூறு வந்து தெளிவாக அதிகப்படியாக நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஆராய்ச்சி. இது இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணிக்குள்ளே விளக்கு எரியறதுக்கு சாத்தியம் இருக்குதா இல்லையான்னு கேட்டால் இருக்குது. அறிவியல் படி பிற்காலத்தில் முடிவு செய்யப்படுகிற ஒரு விஷயத்தை சாதாரணமாகவே செயல் மேற்கொள்வது என்பதாக அருளாளர் வரலாறு உங்களுக்கு காட்டுகிறது. இது போக நான் ஒரு வழக்கறிஞர் கூட பழகியிருந்தேன். அவர் வந்து நம்ம கவர்னர், இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கவர்னருக்கு முன்னாடி இருந்தவர். அவர் வந்து ராம்மோகன் ராவ் சென்னாரெட்டி கவர்னராக இருக்கும்போது அவருக்கு பிஏவாக இருந்த வழக்கறிஞர்.
அவர் கல்கத்தாவுக்கு போனப்போ ஒரு விளக்கு வாங்கிட்டு இருக்கார். அங்கே கல்கத்தாவில் சில குக்கிராமங்களில் ஒரு விளக்கு அமைப்பு முறையே வளைவு வளைவாக ஒரு மாதிரி இருக்கும், இப்போவும் அங்கே தண்ணி ஊற்றி தான் விளக்கு எரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். உங்களுக்கு தெரியும் விளக்கு வரலாறு ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் கூட தவம் இருக்க போகிறார் பிறப்பன் வளர்ச்சியில், அந்த குழிக்குள்ளே ஒரு விளக்கு வச்சுருந்தார், விளக்கு தான் ஏற்றி வச்சுருந்தார். அந்த விளக்கு நீங்கள் இப்போ போனால் கூட பிறப்பன் வளர்ச்சியில் பார்க்கலாம். அந்த விளக்கு தண்ணியில் அவர் எரிக்கல, எண்ணெயில் தான் எரித்தார். ஆனால் அதுலேருந்து ஒரு சூடு வந்து அவர் தியானம் செய்கிற அந்த விஷய அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காகவும், அந்த விளக்கு சூடாகக்கூடாதுன்றதுக்காகவும், அந்த எண்ணெய் ஊற்றுற விளக்கினுடைய அடிப்பகுதியில் தண்ணி ஊற்றுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த விளக்கு காசி யாத்திரை அல்லது சிவஞான போதன் பாம்பன் சுவாமிகள் நூல் வந்திருக்கு, அந்த நூலோட அட்டப்படத்தில் அதை போட்டிருப்பாங்க. அந்த விளக்கு தான் பாம்பன் சாமி தவம் இருந்த அந்த இடத்தையும் என்ன பண்ணிச்சு, காமிச்சு கொடுத்துது. எதுக்கு, எந்த இடத்துல தவம் இருந்தாலும் யாருக்கும் தெரியல, தேட போனப்போ பள்ளம் தோண்டிட்டு வந்துடுறாங்க. அதனால் அன்னைக்கு இரவு நல்ல மழை பெய்யுது, அதனால மறுபடியும் தோண்டி பார்க்கும்போது இவங்க எடுத்துகிட்டு போன விளக்கு கிடைக்கல. ஆனால் தோண்ட தோண்ட பாம்பன் சாமி பயன்படுத்தின அந்த விளக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் இப்போது கோயில் கட்டியிருக்கிறாங்க. திருப்பன் வளர்ச்சி போகிறவங்க பார்க்கலாம், அது பாம்பன் சாமி தவம் செய்த இடம். விளக்கு வரலாறுக்குள்ள தண்ணியில் விளக்கரிக்கிறது, அதுக்கப்புறம் எண்ணெயில் விளக்கரிக்கிறதுங்கிற வரலாறுல நமிநெஞ்சி அடிகளுக்கு கடவுள் சொல்லி விளக்கு எரிக்கிறார் அப்படின்னு வரலாறு பெரிய புராணம். ஆனால் வல்லப் பெருமானுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதிக்கிட்டு இருக்கிறார், பக்கத்தில் அவருக்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை இயல்பாக அவராக செய்யலாதில்ல, தானாக அந்த விஷயம் அவர் தண்ணி ஊற்றி அரிக்கிறன்னு அதிசயம் பண்ணுறதுக்காக அதை பண்ணலை, இயற்கையாக என்னைக்கு பதிலாக அங்கே இருக்கிற தண்ணியை ஊற்றுறார் அது எரிகிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய வரலாற்றை நாம் படிக்கிறோம். அதில் வந்து சின்ன சின்ன கேள்வி வரும், என்ன மாதிரி கேள்வி வரும்னா, வள்ளல் பெருமான் நம்மளை மாதிரி தெரியாமல் ஊற்றுவாரா அப்படிலாம் கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது, ஒருவேளை அவர் அதுக்குள்ளே ஈடுபடாமல் செய்தார் அப்படிங்கிறது தான் அதை நாம் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை வந்து எழுதி கொண்டிருந்த அருட்பா எழுதி கொண்டிருந்த நேரம். அருட்பானா எந்த பதிகத்தை அப்போ எழுதினாலும் தெரியாது, சிலர் அருட்பெருஞ்சோதியாகவும்ங்கிறாங்க, அது நமக்கு வரலாறுக்குள்ள தெரியாது தெரியாது. ஆனால் எழுதி கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு உதவியாக திருவருள் துணை நின்றது, அவ்வளோதான் விஷயம். கடவுளே இருந்து அந்த வேலையை நிகழ்த்துகிறார் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து தண்ணீரில் விளக்கரித்த தன்மை அப்படிங்கிறது வள்ளல் பெருமானுடைய வரலாற்றில் பெரிய என்னது, அது இடத்தை பிடித்து விட்டது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இதை நான் சொல்ல வந்தேன், இன்னைக்கு அவருடைய வரலாற்றில் இந்த இவங்களுடைய குரு பூஜையெல்லாம் சேர்ந்ததுனால இந்த விஷயம் நமக்கு சொல்ல வேண்டி வந்தது. திருவாரூர் வரலாறு அதுக்குள்ளே முக்கியமாக இருக்குது. திருவாரூரில் அவர் விளக்கரித்தார், வள்ளல் பெருமான் வந்து கருங்குழியில் தான் விளக்கரிக்கிறார், நம்ம அவர் தங்கியிருந்த அந்த கருங்குழியில் தான் விளக்கரிக்கிறார். வெங்கடரெட்டியார் வீட்டில், அது சிதம்பரம் பக்கம், அது இது திருவாரூர். திருவாரூருக்கும் சிதம்பரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. திருவாரூருக்கும் சிதம்பரத்துக்குமான தொடர்பு முழுமை அடைஞ்சாதான் திருவொற்றியூர் அப்படிங்கிறது ஒரு ஒருமை. இந்த திருவாரூர் சிதம்பரம் இது ரெண்டும் ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருவொற்றியூர் வந்து ஒரு இந்த ரெண்டுத்துக்கும் மேலே இருக்கிற ஒரு அமைப்பு, அப்படி புரிஞ்சுக்கணும். அதை நான் திருவொற்றியூரை பற்றி இப்போ கூட போன வாரம் கல்வெட்டு விஷயமாலாம் சொன்னதெல்லாம் சொன்னேன், அது வந்து நமக்கு அப்படி தான் நடக்கும். கல்வெட்டு ஆதாரங்களையோ இல்லை தொல்வியல் ஆதாரங்களையோ நம்ம மறுக்கிறது இல்லை. வரலாறு என்பது இந்த சமூகவியலில் தெளிவாக படம் பிடிக்கப்படுகிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் எப்படி ஒவ்வொரு செயலுக்கு நடந்த பிறகு அறிவியல் முறையில் நாம் பேர் வைக்கிறோமோ அப்படியான பெயர் தான் வரலாற்றுக்கும். அதுக்குள்ள நடந்த நிகழ்ச்சிங்கிறது அருள் அனுபவமாக வரவனுக்கு மட்டும்தான் அருள் வரலாறாக புரியும் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதில் ஒரே வரலாறு தான், அந்த ஒரே வரலாறு சில பேருக்கு சாமர்த்தியமாக தெரியும், ஆனால் அதை செய்து முடிப்பவனுக்கு அது அவனுடைய சாமர்த்தியம் இல்லாமல் நடந்ததாக தெரியும் என்று சொல்லும்பொழுது அவனுடைய அனுபவம் கடவுளை அல்லது அருளை சாட்சியாக முன்வைக்கிறது, அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற முடிவு.
இப்போ வள்ளல் பெருமானுடைய வரலாறுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சேக்கிழார் பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும், சேக்கிழாருக்கும் வள்ளலாருக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தியவர். ஏன் அப்படின்னா, தொடக்கத்தில் சேக்கிழார் பாடின அந்த மனுநீதியை கண்ட சோழனுடைய வரலாறு, திருவாரூர் பெருமையை சொல்லுகிற அந்த வரலாறுல எந்த மாதிரியான அணுகுமுறைகளில் அல்லது நீதி பேசி கொலை உண்ட பசுவினுடைய கன்றுக்காக பசுவுக்கு நீதி வழங்குவது என்ற முடிவை சேக்கிழார் ஆராய்கிறார். அதனை ஒட்டித்தான் வள்ளலார் அதை விரிவாக மனுமுறை கொண்ட சோழன் விஷயமாக விரிவாக எழுதுகிறார். என்ன அப்ப வந்து நம்பிநஞ்சியடிகள் வரலாறும் சேக்கிழாருக்குள்ள இருக்குது? சேக்கிழாருடைய நோக்கமும் வந்து நம்ம வள்ளல் பெருமானுக்குள்ள இருக்குது. அதனால பூச நட்சத்திரம் இவர்களுக்குள் ஒரு ஒரு நட்சத்திரம் வரும்போது உங்களுக்குலாம் தெரியும், அதுக்குள்ள ஒரு சில நடைமுறை செயல்பாடுகள் உண்டு. அந்த தன்மையில் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எனக்கு சிந்திக்கிறது மட்டும் இல்லை, இப்படியும் அருள் வரலாறு இவர்களுக்குள் வேலை செய்கிறது. இந்த திருவாரூர்ல என்ன நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா, உடம்பை பார்க்கக்கூடாது, உயிரை பார்க்கணும். திருவாரூர்ல முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பை பார்க்காம உயிரை பார்த்து நீங்க முடிவெடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உயிரை பார்க்கறதுன்ற இல்லை, எல்லாருக்குள்ளேயும் உடம்பு எப்படி இருந்தாலும் உயிர்ங்கிறது பொதுவானது. அது எது? கடவுள் இருக்கிற இடம். இதுதான் திருவாரூர் வரலாறு. உடம்பு நாம் வாழறதுக்கு பிறப்புக்கு ஒரு கருவி, அது புல்லாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களும் உயிர் என்ற ஒன்றோடு உடம்பை கொண்டு என்ன இந்த உலகத்தில் இருக்கிற விஷயம் அதானே. அப்படிதான் அதை ரொம்ப தத்துவமா சொல்லணும். உயிர் வாழ்வுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உயிர் ஏதாவது ஒரு உடம்பை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் இருப்பது அப்படிங்கிற விஷயம்தான் பிறப்பு. இதுதான் நம்ம சித்தாந்தமாகவோ அல்லது வள்ளலார் சித்தாந்தத்துக்கான அடிப்படையும் இதுதான். இந்த உடம்பை நாம வேறுபாடா பார்க்கிறோம், ஐந்தறிவுடையது, ஆறறிவுடையது, ஓரறிவுடையது, அதுக்கப்புறம் மாடு மனிதன் இப்படிலாம் பிரிக்கிறோம்ல. இங்க நேரடியா ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான இறப்பு அங்க பேசல, அது வந்து இது சிலப்பதிகாரம்லாம் பேசுது. ஒருத்தனை கொண்டுட்டான், இன்னொருத்தன் கொல்லலை அப்படின்லாம் பேசுது இல்லை, அது இல்லை. இங்க இறந்தது மனிதன், அதாவது செத்தது விலங்கு, அதை கொன்றவன் மனிதன், இதான் விஷயம். இந்த கொன்ற மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வேறுபாடு, இது அறை. அப்ப எதை வைத்து இதை நாம் என்ன பண்ணலாம், இந்த கொலைக்கு தண்டனை வழங்கலாம் அல்லது முடிவு எடுக்கலாம், இதுதான் அறை. அப்ப என்ன முடிவு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு உயிரானது வாழ்வதற்கு உரிய ஒரு கருவி. இந்த உயிரை இடமாக கொண்டு கடவுள் இருக்கிறார். இப்ப நீங்க உடம்பை வச்சு எதை பண்ணக்கூடாது, வேறுபாடு பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் உடம்பு கொடுத்து அதை வாழ வேண்டும் என்று செய்தது அந்த நோக்கம் யாருடையது என்று கேட்டால், எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிற பொதுவான நோக்கம் கொண்ட அந்த கடவுளுடைய தன்மையில் தான் பார்க்கப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய முடிவு. என்ன முடிவு? இப்போ வேதம் உடம்பில் உண்டு, ஆனால் உடம்பை கொடுத்த கடவுள் வகையில் எல்லாம் வேதம் இல்லாதவை. அப்படி பார்க்கணுங்க, வேறுபாடு தான் பேதம். அப்ப என்ன முடிவு வருது கடைசியா? இந்த வேறுபாடு இல்லாமல் கடவுள் வகையில் உடம்பை பிரித்ததனால் கன்றுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை அவனுக்கு, கன்றினுடைய தாய்ப்பசுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை மகனுடைய அப்பாவும், அப்படி முடிவார். இதுதான் வந்து மண்ணு நீதி அப்படின்னு வள்ளல் பெருமான் பின்னால் அது விவரிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பை வைத்துக் கொண்டு நீங்கள் வேதம் பார்க்க கூடாது, கடவுளை வைத்துக் கொண்டு எல்லாம் பொது அப்படிங்கிறது மட்டும்தான் திருவாரூர்ல நிக்குது. இதுதான் திருவாரூர் நீதி. அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா, சிதம்பரம், இந்த திருவாரூர்ல சிவலிங்கம், அங்க தியாகராஜர், இந்த திருவாரூர் கலைகள் எல்லாம் எங்க வந்து ஒடுங்கும்னு ஒரு சைவ மரபுல சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரத்தில் வந்து ஒடுங்கும். இந்த கோவில் திறக்கிற முறையும் மூடுற முறையும் கூட அதான்.
அது இப்ப பயன் அதாவது இப்ப பின்பற்றுகிறார்களான்னு தெரியாது, ஆனா அதுதான் முறை. திருவாரூர் சிவக்கலைகள் எல்லாம் சிதம்பரத்தில் வந்து ஒடுங்கும் அப்படிங்கிறது சைவ மரபு. இந்த சிதம்பரங்கிறது ஆட்டுத்தலம் அல்லது நடராஜ பெருமானுடைய முடிவான தலம். இந்த நடராஜ பெருமானுடைய அனுபவத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பும் உயிரும் இணைக்கிற கடவுள், உயிரையும் அதாவது உடம்பையும் உலகத்தையும் இணைக்கிற கடவுள், உடம்பையும் உயிரையும் இணைக்கிற கடவுள், உயிரும் கடவுளும் அப்படின்னு மூணு கேட்டகிரியில இருக்கிற கடவுள் அனுபவத்தை தெளிவாக காட்டுகிற ஒரு அமைப்பு தான் பிள்ளை. என்னென்ன அது காட்டுறாங்க, நான் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு உலகிலே வாழ வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கிற பொருள்கள் என்னுடைய உடம்பில் இணைய வேண்டும், அப்படி இணையலைன்னா அது நோய். தண்ணி குடித்தாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, இதெல்லாம் என் உடம்போட தானே இணையுது, என் உயிரோட இணையாது இது எதுவும். இந்த உடம்போடு இணைகிற உலக பொருள்களினுடைய உறவில் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், அது உடம்பையும் இந்த உலகத்தையும் இணைத்து நடராஜ பெருமான் ஆடவில்லை என்றால் இது எனக்கு நடக்காது. இது முதல் நடனம். இந்த உடம்புல உயிர் தொடர்ந்து இருக்கணும்னா உடம்புக்கும் உயிருக்குமான உறவுல ஒரு ஆன்மம். உடம்புக்கும் உயிருக்குமான உறவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கற்றுக்கொள்ளுகிற பண்புகள். அறிவுன்னு நான் சொல்ல மாட்டேன், பண்பே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு செயல் வடிவம் பெற்றால் அது பண்பு. ஒருவேளை அறிவு செயல்படவில்லை அல்லது பண்பினுடைய வடிவம் பெறவில்லை என்றால், அறிவு பெற்றாலும் அவன் மக்கள் இல்லை மாக்கள், அதான மக்கள் பதடி, இதான திருவள்ளுவர். அதனால நீங்க பண்பை தான் நான் இப்படி சொல்றேன், அறிவு பெறுகிறான்னு சொல்ல மாட்டேன் நான். உயிரையும் உடம்பையும் உறவு கொள்ள செய்து அதன் மூலமாக அறிவு பெறுகிறது அல்லது பண்பு உடையதாக அல்லது அறிவுத்தன்மையை செயல்படுத்துகிறதாக இந்த உயிர் பொருளான ஆன்மா இருக்க வேண்டுமானால், இந்த இரண்டையும் இணைக்கிற கடவுள் வேண்டும். இது இரண்டாவது. மூணாவது, நாம் எதோடலாம் சேர்ந்தாலும் சேர்க்கை சரியில்லாத சேர்க்கை. என்ன சேர்க்கை? இதெல்லாம் அறிவாளியாக ஆன்மா அறிவு இல்லாத பொருள்களோடு உறவு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது வேறு தன்மை அது வேறு தன்மை. அப்ப அறிவாளியான ஆன்மா அறிவு பொருளான கடவுளோடு சேர்ந்தால்தான் சேர்க்கை, சரியான சேர்க்கை. சித்துக்கு சித்து அன்றி சேர்விடம், வேற சொன்னா அது தப்பு. அப்ப இந்த மூன்றாவது நிலைக்கும் கடவுள் ஆடுகிறார். இந்த மூன்று நடனமும், ஒன்று எது ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆடுறது உடம்புக்கு, நடராஜர ஆடுறது உடம்புக்கும் உயிருக்கும், ரகசியத்தில் ஆடுறது கடவுளும் ஆன்மாவும், இப்படியான மூணு விஷயங்களும் அங்க அடையாளமாக இருக்கிறது. இது எல்லாம் என்னது, இது சயின்ஸ் தான், ஆன்மீகத்தின் அறிவியல். இதை இதை பிரித்து போட்டு காட்டுறது. இப்ப நடராஜரை கொண்டு போய் ஆயிரங்கால் மண்டபத்தில் வச்சு அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? உங்க உடம்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நடராஜரே கொண்டாந்து நடராஜர் இருக்கிற மண்டபத்தில் அபிஷேகம் பண்றாங்கல்ல, ஆணி திருமஞ்சனம் அங்கே தானே, ஆணி அது இதுதான் அங்க நடக்கும் பெரிய விழா அங்கதான், இங்க எதுவுமே நடக்காது. இங்க அந்த எல்லாம் எதுக்கு? உயிரும் உடம்பும் எங்க நடக்கிறது? இந்த மண்டபத்திலே உள்ளே நடக்கிறது இல்ல, அங்க ஆயிரங்கால நடக்கிறது உடம்பு, அதுதான் ஆயிரம் இத தாமரை. இப்ப இங்க நடக்குது பாருங்க, அந்த நாம நின்று பாக்குறோம் நடராஜர் ஆடிக்கிட்டு இருக்கிற இடத்துல, இது உடம்பும் உயிரும். இதுக்கு அப்புறம் ரகசியம் பாக்குறீங்க, அது வந்து கண்ணுக்கு தெரியற விஷயம். அருவம், அருவம்னா எது எதுன்னு கேட்டீங்கன்னா, உயிரும் கடவுளும். இந்த உயிரும் கடவுளும் தான் வெளிக்கு உள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இதுதான் மூணு மாத அல்லது குழந்தை பிறந்த ஒரு வயசுக்குள்ள வல்லர் பெருமான் பாக்குற திரை தூக்க தரிசனம் செய்கிற காட்சி. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு எதுவா மாறுது, எதுவா இருக்குது? தனித்தனியாக ஒவ்வொன்றனுடைய அடையாளத்தன்மை இவற்றில் இருக்கிறது. ஆனா திருவத்தியூர்ல தான் பிராக்டிஸ் யாருக்கு? நம்ம வள்ளல் பெருமானுக்கு பயிற்சி எங்க? இதெல்லாம் அடையாளம் தான்,
இதெல்லாம் அவர் கடந்துட்டார். எதை கடந்துட்டாரு? திருவாரூரையும் கடந்துட்டாரு, சிதம்பரத்தையும் கடந்துட்டார். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது உபயோகம், ஆனா இது அனுபவமா வருது அப்படின்னா அது எப்படி வரும் அப்படிங்கறதுதான் திருவொற்றியூர். அதுக்கான காட்சி தான் அவர் வந்து 9 வயதுல, எது 9 வயதுல என்ன பண்ணாரு, 9 வயது தான் அவரு கண்ணாடியில கந்தகோட்டத்தை பாடினது 9 ஆண்டு, கண்ணாடியில பார்த்ததும் 9வது ஆண்டு தான். வள்ளல் பெருமான் 9வது வயசுல தான் கண்ணாடியில் தணிகை முருகனினுடைய காட்சியை கண்டார் அப்படிங்கிறது. இதை பத்தி மொத்தம் இன்னைக்கு நான் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த மற்ற அருளாளர்களுடைய அனுபவமும் இதுல இருக்கிறதுனால இதுக்குள்ள என்ன வரலாற்று அல்லது அருள் வரலாற்று பின்னணி உண்டு அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப விசாகத்துல வைதகாசி மாசம் விசாகம், நம்ம யாருக்கு, திருப்போரூர் சிதம்பரசாமி, திருப்போரூர் சிதம்பரசாமிக்கு தான் வைகாசி விசாகம். அதே மாதிரி மயிலம் பாலசித்தர், இப்போ உங்களுக்குலாம் இந்த சித்தாந்த இதழில் இருக்கிற அட்டப்படத்தில் அவர் தான் இருக்கிறார். மயிலம் பாலசித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கள்ளிப்பால் சாப்பிட்டு வளர்ந்தவர். அவர் கள்ளிப்பாலை கொடுத்து ஒரு பொம்பளைக்கு வந்து குழந்தை பிறக்க செஞ்சார். அவங்க அவங்க வீட்டுக்காரோட வந்து இவருக்கு சேவை பண்ணுறாங்க. யாருக்கு? மயிலம் பாலசித்தருக்கு. அந்த அம்மா சிதம்பரத்துக்காரங்க. அந்த அம்மா அதில் ஒரு முக்கியம் இருக்குது. அந்த அம்மா அம்மா வெயின் பேர். அடுத்த மாதம் சித்தாந்தத்தில் இந்த வரலாறு வரும். அந்த அம்மாவுக்கு இவர் சாப்பிட்ற கள்ளிப்பாலோட மீதியை கொடுக்குறார். குழந்தை சாவடிக்கிறதுக்கு எதை கொடுப்பான்? கள்ளிப்பால் தான் கொடுப்பான். இந்த சாகடிக்கிற பாலில் சாகாமல் இருக்க வேலையை பண்ணுறது இந்த தான் மாத்துறதுன்னு நான் சொன்னது. முடியாதுன்னு சொன்னது இப்போ சொன்ன, அவங்க சொன்னாங்கல்ல, முடியாதுன்னா உண்டும் மெய்யுமாம் பொய்யுமாங்கிறாங்கள, அதை வந்து உடைக்கிறது. இந்த தத்துவ அணுகுமுறையில் மிகப்பெரிய எதிர்த்தாக்குதல், சமணத்தை நோக்கி நடத்துதெல்லாம் இந்த மாதிரி முறை. அதனால தான் நம்மினந்தியடிகள் வரலாற்றுக்குள்ள சேக்கிழார் நம்ம முடியும் அப்படின்னு நீர் விளக்கரிக்கிறத வரலாற்று தெளிவுபடுத்தும் போது அதை குறிப்பிடுறார். ஏன்னா நம்மினந்தியடிகளை போய் சமணர் வீட்டில் தான் கேட்டாரான்னு நமக்கு தெரியாது. அங்கே சமணரை இணைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு கொள்கை பிரச்சனையாக பார்க்கறது அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற மூலம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவொற்றியூர் வரலாறில் கந்தகோட்டத்து தெய்வமணி மாலை, கந்தகோட்டத்தை உங்களுக்கு நீங்கள் ரெண்டாக சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தான் முடிவு வரும். ஒன்று, சண்முக ஞானபுரம்னு ஒன்று இருக்குது பக்கத்தில். சண்முக ஞானபுரம் எங்கே இருக்குது? ஒசப்பேட்டையில். அதை சில பேர் கந்தகோட்டங்கிறாங்க. இதுவும் கந்தகோட்டம். இது திருப்போரூர் முருகனை வச்சு வந்த கந்தகோட்டம். எது இப்போ நாம் பார்க் டவுனில் வணங்குகிற அந்த முருக பெருமான். இதில் என்ன உங்களுக்கு சொல்ல வந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் முழுமை அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம சிதம்பரசாமி ஒரு விஷயம் பண்ணார். வைகாசி விசாகத்துக்குள்ளே வந்த அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வரலாறு படிச்சிருப்பீங்க. சிதம்பரசாமி வரலாறுல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடத்துல ஒரு ஆள் உட்கார வச்சிருக்கிறார். அவருக்கு பேரு சோனாசல தேவர். கோவிலுக்கு ஒரு சீடன் அனுப்புறார், சிவசங்கரர். இந்த சோனாசல தேவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் திருவண்ணாமலையை சுத்தினவர் தினந்தோறும். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு, அந்த சிவசங்கரன் சாமியால் உருவாக்கப்பட்டவர். நோய் வாய்ப்பில்லையா இருந்து சிதம்பர சாமியால் உருவாக்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கோயிலில் நின்று தீபாராதனை வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் தான் தீபாராதனை மடாதிபதி தானே காட்டுவான். அந்த சமயம் பார்த்தா சிதம்பர சாமி வந்து நிற்கிறார். அந்த ஜோதிக்குள்ளே அவர் அப்படியே ஜோதியில் தெரிகிறார். அப்படியே முருகனுக்குள்ளே போகிறார். இப்படி ஒரு காட்சியாக அவர் பார்க்குறார். யார்? நம்ம சிவசங்கரன். அவருக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேராக உடனே சந்தேகப்பட்டு இங்கே வர்றார். சோனாக்குளத்தில் சாமி ஒடுக்கமாயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றார். அவ்வளோதான். அப்போ ஒடுக்கமாயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த வரலாறை பெரிய வரலாறாக நமக்கு ஒரு இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத காட்டின வரலாறு சிதம்பர சாமி. நான் போன வாரம் இங்கே சொன்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. போன வாரம் இங்கே சொன்னான், அதாவது வள்ளல் பெருமான் அந்த அறை கதவை சாத்தி கொண்ட பிறகு என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல. அப்ப நான் சொன்னேன்ல, உள்ள இருந்த விளக்க வெளியில கொண்டு வந்து வச்சிட்டார். உள்ள ஒரு தடயமும் இல்லை. வள்ளல் பெருமான் கார்த்திகை மாதத்திலிருந்து உள்ள இருக்கிறாரு. வெளியே கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்து போறாரு.
கடைசியா என்ன பண்றாரு, உள்ள இருந்த விளக்கையும் கொண்டாந்து வெளியே வச்சுட்டு நீங்க இதை பார்த்துட்டு வழிபடுங்கள் அப்படின்னு நம்ம ஐயா பாண்டார்ல நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படிங்கிற அந்த பாட்டுக்குள்ள இருக்க சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், அவர் வச்சுக்கிட்டு இருந்த விளக்கையும் கொண்டாந்து வெளியே வச்சுட்டாருன்னு அர்த்தம். உள்ள வந்து அது வந்து கொட்டகை, என்ன கொட்டகை, கீற்று கொட்டகை, அவர் தங்கியிருந்த வீடு, யாராவது அப்போ காங்கிரீட்டு தளமாக போட்டு கட்டியிருந்தாங்க வீடு, அங்கே அது மாதிரி ஒரு வரலாறு இல்லை. அந்த வீட்டுக்கு கீழே சாணத்தால் மெழுகுவாங்க, சாணத்தால் மெழுகி அந்த வீடு இருக்குது. அதுவும் வள்ளல் பெருமான் அவருடைய சிஷியர்கள் அல்லது அங்கே இருந்தவங்க தான் அதை செய்கிறாங்க. அது நன்றாக மெழுகப்பட்டு இருக்கிற அதுக்குள்ள அவர் டின்னு கணக்கில் கற்பூரம் வாங்கி வச்சிருந்தாரு. கற்பூரம் வாங்கி வைக்கிறதுக்கான வேலைலாம் அந்த வேலை கிடையாது, விளக்க கூட கொண்டாந்து வெளியே வச்சுட்டாருன்னா பாருங்களேன் முடிஞ்சு போச்சு. அப்போ தான் நான் என்ன சொன்னேன், எரிவதற்கான எந்த புறத்தடயமும் அங்கே இல்லை. மண் சுவர் வீரை கொட்ட இது கூரை என்னது கொட்டா, அதான் கூரை வேய்ந்த குடில், அவ்வளோதான் விஷயம், கூரை வேய்ந்த குடில் அப்படிதானே படிக்கணும் நாம. அவருடைய வரலாறு இறுதி காலத்தில் சாமி தங்கி வள்ளல் பெருமான் தங்கியிருந்த இடம் இதுதான், அதுக்குள்ளே இருந்து தான் இப்போ தான் நீங்கள் அந்த அந்த பில்டிங்குள்ளேயே அந்த கூரை இருக்கும். நம்மளை பார்க்க விடுறதில்லை இப்போ எல்லாரையும் கூட்டம் அதிகமானதுனால, அந்த இப்போ இருக்கிற கட்டடத்துக்குள்ளே அந்த கூரை இருக்கும். இப்போவும் அந்த சித்தி வளாகத்தை தரிசனம்னு ஒரு நாள் ஜனங்களுக்கு ஜன்னல் வழியாக காட்டுவாங்க பாருங்கள், அதுதான் இப்போவும் நடக்கிறது. ஆமாம், இப்போ தான் திருவாரூர் தரிசனம், இப்போவும் அப்படி தான் நடக்குது. ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரலாற்றுக்குள்ள ஜோதி அப்படின்னு ஒரு விஷயம் பேசும்பொழுது அது நெருப்புத்தன்மை உடையதா அல்லது குளிர்ச்சித்தன்மை உடையதா அப்படிங்கிறதான் அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயம். நமக்கு ஜோதின்னு உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, என்ன ஞாபகம் வருது, கிருஷ்ணா சுவிட்சா, என் சரவணபவன் ஞாபகம் வருதா, என்ன உஷ்ணம் ஞாபகம் வருதா, சரி. அது எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ வள்ளல் பெருமான் ஜோதி ஆனார்னா தொட்டா சுடுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதனால தான் இவங்கெல்லாம் முட்டாள்தனமாக எழுதிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நமக்கு என்ன பயிற்சி அடையாளம் வந்திருக்குதோ, இப்போ இங்கே நிறைய பேர் இருப்பீங்க, ஒரு சில நாளில் நம்மளை தொட்டா சில்லுந்தா இருக்கும், ஆனால் நமக்குள்ளே சூடு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கலாம். அது யாராலையும் எதிரில் இருக்கிறவங்க தொட்டாங்க நம்ம உடம்பு சில்லுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நமக்குள்ள ஒரு கத கன 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 கனகன்னு ஒரு விஷயம் இருக்கும். அது ஏதாவது ஒரு நாளில் இருக்கலாம், சில பேருக்கு அடிக்கடி இருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கே ஒரு சின்ன விஷயமா உடம்புக்குள்ளே இருக்கிற என்னது அது அடையாளம் தான். அடையாளம்னா என்னென்னா, ஒரு நமக்கு எப்போவாவது ஒரு வர தெரியறதுல சாட்சி. இந்த வள்ளல் பெருமான் அப்படின்னு ஒரு மனிதர் அது பிறந்து அவர் சின்ன ஒரு அதாவது 6 மாதத்துக்குள்ளேயே அல்லது 3 மாதத்துக்குள்ளேயே திருவரை தரிசனம் அதாவது எது சிதம்பர ரகசிய தரிசனம் அதுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் அவர் வளர வளர அதனுடைய உண்மைத்தன்மையை உலகத்தில் தெரிஞ்சுக்கிறார். 9வது வயசில் அவர் பாடுறது அப்படிங்கிறது கந்தகோட்டம். அதுக்கு முன்னாடி சிதம்பரமும் திருவாரூரும் அதுக்குள்ளே இணையுது. இந்த திருவாரூர் வரலாறுல இன்னொரு வரலாறு கொஞ்சம் சின்னதாக சொல்லிடுறேன். என்ன வரலாறுனா, இந்த திருவாரூருக்கு சாமி கும்பிட போகிறீங்கன்னு வச்சுங்களேன், திருவாரூருக்கு சாமி கும்பிட போனால் அல்லது வழிபாட்டுக்கு போனால் எப்படி வழிபடணும் அப்படின்னு ஒரு எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வழிபாடுகளில் ஒரு குறிப்பான வழிபாடு படிமக்கள வழிபாடு. படிமக்கள வழிபாடுன்னா என்னென்னா, கண்ணாடி கொடுக்கணும், கண்ணாடி எடுத்துகிட்டு போய் வழிபடணும். இதுதான் அங்கே இருக்கிற ஒரு முறை. திருநாவுக்கரசர் போகும்போது கண்ணாடி கிடைக்கல, அதனால அவர் என்ன பண்றாருன்னா, என் பாட்டே உனக்கு கண்ணாடியா இருக்கட்டும் பாடிட்டு போறார். இதுதான் திருநாவுக்கரசர் வரைக்கும் அது வந்து அந்த மரபு பின்பற்றப்பட்டு வந்தது. இப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கண்ணாடி இந்த பக்கம் வச்சிடறாங்க சாமியை பார்க்கறதுக்கு. சில பேர் சாமிக்கு பின்னாடி கண்ணாடி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையை நாம இந்த அருள் நெறிக்குள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வள்ளலார் அதுதான் பண்ணுறார். இப்போ நீங்கள் கடவுளில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், கடவுளை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் உருவத்தை வச்சு பார்க்கலாம்.
எனக்குள்ள இருக்கிற கடவுளை நான் எப்படி பார்க்கறது, எனக்குள்ள இருக்கிற கடவுளை நான் எப்படி பார்க்கறது. இந்த வரலாறு கர்நாடகாவில் உண்டு. இந்த அல்லம்மா தேவர், அல்லம்மா பிரபு, பசவர் வரலாறுக்குள்ள இந்த வரலாறு உண்டு. வீரசைவத்தில் அது வரும். இந்த அல்லம்மா பிரபு அப்படிங்கிறவர் மாயை, அதுக்கு போகிறது பசவர், இவங்க வரலாறுல கண்ணாடி வச்சுட்டு பார்க்கறது வீரசைவத்துக்குள்ள ஒரு மரபு. அவங்க தான் சூன்ய சம்பாஷணை, சூன்ய சிம்பா சிம்மம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான், சிங்காதனம் அப்படின்லாம் அவங்களுக்குள்ளே தான் வரும். இந்த கண்ணாடியில் கடவுளை, எனக்குள்ள இருக்கிற கடவுளை பார்க்கறது கண்ணாடியை வச்சு தான் பார்க்க முடியும். இதை வந்து வள்ளல் பெருமான் கடவுள் எனக்கு கொடுத்தார். இந்த தற்பரம் தற்பரம் வாங்க, தற்பரம் தற்பரம் ஆவது சரவண பவவே பாண்டவர் பாம்பன் சாமி. அதுக்கு முன்னாடி தற்பரம் தானே எழுகின்ற தற்பரம் அப்படின்லாம் சொன்னவர் யாரு, திருமூலர். இவர் தான் முத முத இந்த வாசிக்கெல்லாம் தலைவர் திருமூலர். தானே அப்படின்னு சொன்னது, தற்பரம் சொன்னது. இதெல்லாம் நான் இப்போ சைவ சித்தாந்தரே தற்பரம் கண்டுள்ளோர் தர்ப்பணம்னு எழுதுவாங்க. தற்பரத்தை சில பேர் தர்ப்பணம்னு எழுதுவாங்க. தர்ப்பணம்னா கண்ணாடி. தர்ப்பணம் போல் காட்டலால் சார் மாயை நீ அல்லை, மேகண்ட சாஸ்திரத்தில் வரும். இது எதுக்கு இங்கே சொல்ல வந்த அப்படின்னா, இந்த கண்ணாடி ஒரு பெரிய விஷயமா வருது. திருமூலர் கூட கண்ணாடி எப்படி சொல்லுவார்னா, ஒளி கவரும் தம்பம் என, ஒளி கவரும் தம்பம் என ஒரு ஓமை வரும். முதல்ல என்ன ஓமை வரும் அப்படின்னா, பளிங்கில் பவளம் பதித்தான் பதி அப்படின் பாரு. இதெல்லாம் உபதேசத்துல வரும். பளிங்கில் பவளம் பதித்தான் பதி அப்படின்னு வரும். பின்னாடி ஒளி கவரும் தம்பம் அப்படின்னு வரும். அதை வந்து திருவருட்பயன்லையும் அதை பயன்படுத்துகிறாங்க. யாரு, நமக்கு சாஸ்திரங்கள்லையும் இந்த பளிங்கில் பவளம் பதித்தான்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் பின்னாடி ரசம் பூசின கண்ணாடி ஞாபகத்துக்கு வரக்கூடாது. கண்ணாடிக்குள்ள பளிங்க செருகிட்டீங்க அப்படின்னா அது அந்த கண்ணாடி முழுக்க அந்த என்ன வரும், அந்த பவளத்தினுடைய ஒளி ஊடுருவும். இப்படி எனக்குள் கடவுள் பளிங்கில், நான் பளிங்காக இருக்க அவன் பவளமாக தெரிந்து என்னை ஒளிமயமாக ஆக்குகிறான் அப்படின்னு ஒரு, அதே தான் மாணிக்கம் பவளம் பல இடங்களில் அவர் சொல்லுவார். இதுதான் கடவுளை பார்க்கிற முறை. கடவுளை பார்க்க இது எனக்கே தெரியாது. எப்ப எனக்கு எதிராக ஒரு கண்ணாடி வச்சாதான் நானும் கடவுளும் எங்க எப்படி மேலே போறோம் எப்படி கீழே போறோம்லாம் பார்க்கலாம். ஆறு ஆதாரத்தில் இதை வந்து சடுத்தலம் வாங்க. எதுல, வீரசைவத்தில் ஷட்தலம், ஆறு இடத்துல அங்கனும் அங்கியும் மேலே ஏறதுன்னு வாங்க. அவங்க பாஷையில், அவங்க பரிபாஷைக்குள்ள அங்காங்கி பாவம் அப்படிம்பாங்க. அவங்க அதெல்லாம் அங்காங்கி பாவம் அப்படிம்பாங்க. அது கடவுளும் ஆன்மாவும் இணைஞ்சி அவங்க மேலே ஏறத அவங்க பார்க்கறதுக்கு அது உபாயமா வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உபாயத்தை எந்த இடத்துல அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, திருவொற்றியூர்ல தெரிஞ்சுக்கிறார். அதுதான் வந்து அவருடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்றாரு வள்ளல் பெருமான், அந்த எண்ணத்தை பாடிக்கிறார். அவரு குடும்ப கோஷத்துக்குள்ள பதிவு பண்றார். ஆனா நாம ஒன்பதாவது வயசுலேயே நடந்ததா சொல்றோம். நமக்கு வயசு கொஞ்சம் எனக்கு இடிக்குது. வள்ளலார் அகச்சான்றுபடி நான் அதை கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்சம் அதுக்கு சரியா கிடைக்கல. ஏன் அப்படின்னா, 35 வயசு வரைக்குமே அவர் சென்னைக்குள்ள நிறைய வேலை பார்க்கிறார். அப்ப எந்த வயசுல இத கண்ணாடியை வச்சு பயன்படுத்துற முறைக்கு வந்தாருதையா, கந்தகோட்டை தெய்வமணி மாலை பாடினது 9 வயசா இருக்கலாம். ஆனா வள்ளலாருக்கு இது மூலமா கடவுளை பார்க்கறத, அந்த மடத்தை சார்ந்தவர்கள் கடவுள் உபாசனை அல்லது கடவுளை அனுபவிப்பதற்கு செய்த அதே அணுகுமுறையாக பின்பற்றினாரான்னு கேட்டா கிடையாது. அப்படி சொன்னாதான் வள்ளலாருங்கிறவரு ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ள வர முடியும். ஏன்னா ஏதோ திருப்பி ஒரு மடத்துக்குள்ள போய் ஒரு பயிற்சியை கத்துக்கிட்டு வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணி பெரிய ஆள் ஆனார்னா, அவர் இவ்வளவு நாள் 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது தரிசனத்துக்கு சிரித்தது, அதுக்கப்புறம் அவருக்குள்ள இருந்த பெரிய அனுபவம்லாம் என்னவாயிடும், மதிப்பற்றதாக ஆகிவிடும். ஆனா அவர் ஒரு பயிற்சி எடுத்து பண்ற ஆள் கிடையாது. அது இப்போ நீங்க போறீங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அது அவனுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும், எனக்கு ஒரு புரிதலை கொடுக்கும்.
இப்ப எனக்கு ஒரு புரிதலை கொடுக்குதா, என் அருவி அதுக்கு, என் பக்குவம் அதுக்கு என்னவா இருக்கும், துணை செய்யும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி என்னவாகும்னா, ஒரு சிலது இப்ப கடவுள் வந்து இப்ப நம்ம அருள் உலக வரலாற்றுக்குள்ள இருக்கும்போது சில பேருக்கு எத்தனை, இப்போ அவர் சொன்னேன், சோனாசல தேவர் வந்து ஒரு குருவை பார்க்கணும் அப்படின்னு தான் அவருக்கு ஒரு எண்ணம். 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அன்னைக்கு கணக்கு போட்டீங்களா, எத்தனை நாள் வருது, 21,000 நாள் வருது. 21,000 முறை சுத்தின பிறகுதான் சிதம்பரசாமியை பார்க்கறதுக்கு கடவுள் கை காட்டுறான். அப்போ அவ்வளோ தவம் தேவைப்படுது அவருக்கு, யாருக்கு, அந்த சோனாசல தேவருக்கு. அதே ஊர்ல சித்தர் சிவபிரகாசர் வந்து நீ உட்காந்து அவர் இருக்கிறார். அப்ப துரசாமியை ஏதோ ஒருத்தர் காஞ்சிபுரத்துல வர்றாரு, அவர் மலையை சுத்திட்டு அவர் சிவபூஜை பண்ற அந்த பெட்டியை மாட்டிட்டு குளிக்க மாட்டிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்றது, குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறார். மறந்து வந்துடுறார் சித்தர் சிவபிரகாசர் இடத்துக்கு. அதுக்கப்புறம் சித்தர் சிவபிரகாசரால்தான் அவருக்கு குழந்தை பிறக்குது. எது சொல்றேன், அப்ப மறக்க வச்சதும் திருவருள் தான். இப்ப மறக்க வச்சு தானே அவர் இங்க கொண்டு வர்றாங்க. அப்ப இதெல்லாம் அவர் 10,000 தர சுத்தணும் அவசியம் இல்லை. அவர் பக்குவத்துக்கு சீக்கிரமா ஒரு பெரிய குருநாதனம் கிடைச்சிட்டார். சீக்கிரமா அவரால் குழந்தையும் ஞான குழந்தையெல்லாம் அவருக்கு பிறக்குது. அப்படி ஒரு விஷயம் நடக்குது. அப்ப என்ன இதுக்கெல்லாம் காரணம்னா, நாம் செய்கிற வேலை திருவண்ணாமலை சுத்துறது ஓகே, ஆனா நான் எத்தனை தடவை சுத்தணும், நீங்க எத்தனை தடவை சுத்தணும், சரி நான் இன்னும் நீங்க சுத்தினது சமமாகணும், சரி நான் எனக்கு கிடைக்கிற அதே விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போது நான் அதை எப்படி பெறுவேன், நீங்க அதை எப்படி பெறுவீங்க, இப்படிலாம் எல்லாத்துக்குள்ளயும் வேரியேஷன் இருக்கு. அதுதான் தனி ஆன்மா. இந்த மாதிரி தான் வள்ளலாருங்கிற ஒரு ஆளுக்குள்ள அவங்களை என்ன, நம்ம அருள் வரலாறுக்குள்ள ஒரு சின்ன ஸ்கேல் நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஸ்கேல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அளவு முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருளாளர் அப்படியே வந்து ஒரு மகிமையில வர்றவங்களா நினைக்க கூடாது வரலாறுக்குள்ள. அவங்களுக்கும் நம்மள மாதிரியே நடந்து போற ஒரு, அதாவது நம்மள மாதிரியே ஒரு வளர்ச்சியை பார்க்கணும். இப்ப நான் வளர்றதுக்கு கால இடைவெளி உண்டு, அவங்க வளர்றதுக்கு கால இடைவெளி நிறைய தேவைப்படாது. அவங்க உடனே உடனே அவங்களுக்கு அது வந்து, அப்போ நிகழ்ச்சியை தொட்டு காட்டாம உன்னை நடத்த முடியாது. இதுக்கு வந்து கடவுளை வந்து நீங்க பண்ணும்போது அது அற்புதமா நடந்ததுன்னு எந்த அருளாளர் வரலாறுக்குள்ளேயும், அவங்க அற்புதம் செய்யறது வேற, அவங்க வரலாறு பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு நிகழ்ச்சி கால விரயம் இல்லாமல் வேகமாக நடந்திருக்கும் அவ்வளவுதான். அதுக்குள்ள உடனடியாக அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, விழிப்பு நிலைக்குள்ள இருப்பாங்க, அவ்வளவுதான் விஷயம் அதுக்குள்ள. அதாவது நிகழ்த்தி காட்டி தான் கடவுள் என்ன பண்றாரு, நிகழ்த்தி காட்டுறதுன்னு பேர் இருக்கு. நிகழ்த்தி காட்டுறதுன்னா என்னன்னா, இப்ப சுந்தரர் மேல இருந்து வந்தார்ல, எதுக்கு வந்தார் சுந்தரரு, தீடிலா தெந்திசை, இதுதான் இந்த நாட்டுக்கு திருத்தொண்ட தொகை தர போதார். இதுதான் ஒரு வேலை கேட்கிறார். என்ன சொல்றாரு, திருத்தொண்ட தொகை தர போதுவார் அப்படிங்கிறார். திருத்தொண்ட தொகை தரதான் அவருடைய வேலை. ஏன் திருத்தொண்ட தொகையை வந்து கடவுள் அருள்ல வந்தார்ல, எல்லாருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் முன்னாடி மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி அப்படியே சாமி முன்னாடி பாட்டை பாடிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானே, போலல்ல இங்க இருந்து இந்த மக்கள் மாதிரி இருந்து இங்க கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டு கடவுளை எந்த அனுபவத்தை தாண்டியும் நினைக்கிறதுல நான் தவற மாட்டேன்னு சொல்லி அதுக்கு தண்டனையும் அதுக்கு கடவுளை எப்படி வேலை வாங்கி இப்படிலாம் ஒரு வரலாறு ஏன் வரணும். நிகழ்த்தி காட்டாமல் எந்த வரலாற்றையும் கடவுளும் நிகழ்த்துவதில்லை அப்படிங்கிறது தான் செய்வோம். அது மகிமையாகவோ அற்புதமாகவோ நமக்கு என்னது கிடையாது, ஒரு மாய தோற்றத்தை கொண்டது கிடையாது. அதுக்குள்ள ஞாபகம் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இது சைவ வரலாறு எங்கேயும் இதை கொண்டிருக்கவில்லை. அந்த மாதிரி தான் ஆனா வள்ளலாருக்கு மட்டும் இல்லை, அருளாளர்களுக்கு வேகமா விஷயங்கள் நிகழ்த்தி காட்டப்படும் அவ்வளவுதான். இதுல வள்ளல் பெருமானுக்கு நிகழ்ந்த இந்த கண்ணாடியில் முருகனை பார்க்கிற வரலாற்றினுடைய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, கடவுளுக்கு என்ன வரலாறு இருக்குது, கடவுளுக்கு என்ன வரலாறு இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தோணும், கடவுளுக்குன்னு என்ன வரலாறு இருக்குதா, ஏன் கடவுளுக்கு வரலாறு இல்லையா, என்ன சொல்லலாம், கடவுளுக்கு வரலாறு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் படிக்கிற முறை அல்லது கடவுளை அனுபவிக்கிற முறை அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு நமக்கு கிடைச்ச வழிமுறை வேற வேற. இப்போ நாமெல்லாம் எல்லாரும் எப்படி பண்ணுவோம், வீட்டில்
சின்ன வயசுல இருந்து அவங்கவுங்களுக்கு ஒரு மாதிரி கடவுளை கற்றுக் கொடுத்துருப்பாங்க நமக்கு வழிபாடு மூலமா. உங்களுக்குலாம் உண்டு இல்லை, இப்போ நீங்களாம் சைவர்கள், இங்கே எல்லாரும் சைவர்கள் தான். அப்போ வள்ளலாருக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுனால சைவராக இல்லாமலும் இருந்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எல்லாரும் அதாவது என்ன சொல்றது, இப்போ ஒரு சாப்பாடு ஒரு உணவு அணுகுமுறைக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிறோம்ல. சின்ன வயசுலேருந்தே சில வீட்டில் சைவ குடும்பத்தில் அவன் பிறந்திருப்பான். இப்போ அசைவ குடும்பத்தில் பிறந்தவன் சைவத்துக்கு எப்படி வருவான்? அவருக்கு யாராவது சொல்லி அவன் கேட்கறவனா இருக்கும், சொல்லி கேட்கறவனாக தானே மாறுவான். இல்லைன்னா அவருக்கு எதிரை தான் சாப்பிடுவான், மற்றது மாறிட்டு போயிடுவான். அப்போ இயல்பாக அவனுக்கு மாறுற நிலைமை வரணும். அசைவனுக்கு இயல்பாக அவன் மாறுவதற்கு ஒரு வரலாறு தேவைப்படும், ஏதோ ஒரு நிகழ்ச்சி அதுக்கு உதவும். அப்படிதான் நம்ம படிக்கிறோம். இந்த இயல்பாக இருக்கிற அந்த சைவ மனநிலைக்கு நம்ம வர்றோம்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு வரலாறு நிகழ்ச்சி நடக்குதா இல்லையா? அதுல எனக்கு ஒரு ஆழமான பிடிப்பு வருதா இல்லையா? முதல்ல இது வரும். அதுக்கப்புறம் அது அலர்ஜியா இருக்கக்கூடாது, ஒவ்வாமையா இருக்கக்கூடாது, அது இயல்பாகவே மாறணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுதா இல்லையா? பயிற்சி தான், நீங்க போய் பிராக்டிஸ் பண்றது இல்லை. அது நம்ம வாழற வாழ்க்கைக்குள்ள மனம் தளராமல் ஈடுபடுகிற ஒரு தன்மையை இயல்பாக பெறுவது. அதுல அழுத்தம் இருக்கக்கூடாது, நீங்க யாரும் வலிந்து அதை செய்யக்கூடாது. இதுக்குள்ள நிறைய நிகழ்ச்சி வருது இல்லை, இதுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு எதுவாக மாறுது? கடவுள் விஷயமா நம்பிக்கையா மாறுதா இல்லையா? இதுதான், இதே தான். இப்ப நீங்க படிக்கிறீங்க இல்ல, என்ன படிக்கிறோம்? கடவுளை பத்தி நம்ம சின்ன வயசுல படிச்சுக்கிறோமா இல்லையா? சிவபெருமானையும் படிச்சிருப்போம், முருகனையும் படிச்சிருப்போம், திருமாலையும் படிச்சிருப்போம், விநாயகரையும் படிச்சிருப்போம், அப்புறம் என்ன பார்வதியும் படிச்சிருப்போம். அப்படின்னா யாரு கீழ் லெவல் கடவுள்லாம் வேற இருக்கிறாங்கல்ல, சனீஸ்வரனையும் படிச்சிருப்போம், காலபைரவரையும் படிச்சிருப்போம், எல்லா சாமியும் படிச்சிருப்போம். இப்ப சாமின்னு சொன்னவனே நமக்கு எது ஞாபகம்? நீங்க வள்ளலாரெல்லாம் பார்க்க கூடாது, வள்ளலாறு சாமின்னு சொல்லுவீங்களா? அதுலயே குழப்பம் வரும். இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பாம்பன் சாமியும் பிடிச்சவங்க இருக்கிறாங்க, வள்ளலாறு பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க. யாரு கேட்டவனே சாமி ஞாபகம் வரும்? சிவபெருமான நீங்க எங்க பாத்தீங்க? எல்லாரும் பாக்குறது முருகரை பாத்துக்கிறீங்களா? ஆஹ், அங்க பாரு வந்துச்சா வண்டி. இப்ப சாமின்னு சொன்ன உடனே நமக்குள்ள இருக்கிற போராட்டம் தானே வந்து நிக்குது. நாம நம்ம நமக்கு எது உயர்ந்ததோ அது சாமி நிக்கிறோமா இல்லையா? இந்த எல்லைகளை முதல்ல வரலாறு படுத்தி பார்த்தீங்கன்னா, திருவாரூர், சிதம்பரம் இதெல்லாம் கடந்து திருவொற்றியூர்ல வந்து கந்தகோட்ட பெருமானை வந்து பாடி திருவொற்றியூர் முருகன் முன்னாடி நின்று அந்த திருத்தணி முருகனை கண்ணாடியில பார்த்த வரலாறை நீங்க புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும். அந்த சமரச ஞானம், சமரச ஞானம்னா நான் சொல்றது வேற, சமரசம்னா எனக்கு என்னுடைய சொற்பொழிவுகளே நிறைய பேர் விரும்பி கேட்டது என்னுடைய சமரசம் சொற்பொழிவு தான். அது சமீபத்தில் தான் இப்போ பேசியிருக்கிறேன். அது நிறைய பேர் அதை தான் டிவியில் கேட்டுட்டு யூடியூப்ல கேட்டுட்டு அதில் தான் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பேசுனாங்கிறது ரொம்ப தெளிவாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவேன், சமரசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சமரசம்னா என்ன? ஆ, ஒத்து போகாது யாருக்கும். ஒத்து போறதுனா என்ன? விட்டு கொடுக்கறத நம்ம சமரசம் பேசிட்டு இருக்கிறோம். அது ஒத்துலாம் போமா? நீங்களே இருந்துட்டு போங்க, விட்டு கொடுப்பேன். இல்லை நான் விட்டு கொடுத்துட்டு நான் போவேன், இல்லை நீங்க விட்டு கொடுத்துட்டு நீங்க போகணும். அதுக்கு பேர் சமரசமா? விட்டு கொடுக்கறதுனா ஒரு வார்த்தை இருக்குதா? சமரசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் விட்டு கொடுக்காம அதுல ஜெயிக்கணும். அதாவது விட்டு கொடுக்காமனா என் கொள்கை இதுன்னு நான் சொல்றேன்ல, அதுக்கு மேலே விட்டு கொடுக்காம நான் இருக்கிறப்ப தான் அது தப்பா இருந்தா வெளியே வருவேன், சரியா இருந்தா அதில் இருப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் விரிவா பேசிருக்கேன், இப்ப அதை பேச போறதில்லை நான். இதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் கொள்கையில இவ்வளோ விஷயம் வந்திருக்குது இந்த நாட்டில், இதெல்லாம் கடவுளான்னு கேட்கக்கூடாது. இப்ப விநாயகர் கடவுளா முருகப்பெருமான் கடவுளான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சிவபெருமான் விட்டுங்க, ரெண்டு பேருக்கு அப்பா தானே அவரு. விநாயக பெருமான் கடவுளா முருகப்பெருமான்? விநாயகப் பெருமான் மட்டும் என் டம்மி ஆகுறாரு உங்களுக்கு. ஆனா ஊர்ல அவரு தானே கோயில் நிறைய வச்சிருக்கிறாரு, ஏன் அவரு சின்ன ஆளா இருந்து இவ்வளவு கோயில அவருக்கு வச்சிருக்குது? அம்பாள் கோயில தாண்டி அவருக்கு தான் வந்து டீ கடை மாதிரி நிறைய கோயில் இருக்கா இல்லையா? அப்புறம் அவர் பெரிய ஆள் இல்லையா?
புலி வாங்குற மாதிரியே நீங்க தங்கத்தை வாங்கலாம் பாக்கீங்களா சார்னு சொல்லக்கூடாது உடனே. அப்ப விநாயகர் புலியா உங்களுக்கு, புலி மூட்டையாவது? அப்ப என்ன சொல்லுவீங்க? அது திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? பிடி அதன் உரு உமை கொல்ல நெகு கறி அது வடி கொண்டு தன தடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயன் வழி வளமுறை இறையே அப்படிங்கிறார். சிவஞான இது சிவபெருமான் ரொம்ப கொடையா நமக்கு யார கொடுத்துருக்கிறான்? விநாயகர் தான். அந்த மாதிரி கொடை கொடுத்தான்னு முருகனை பார்த்து சொல்லவே இல்லையா சொல்றாரு இல்லையா? இப்ப எந்த கடவுள் பெரிய கடவுள் போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த வரலாறுலாம் உங்களுக்கு ஞாபகத்து வந்தா என்ன குழப்பம் இருக்கும், எப்படி வெளியே வருவீங்க? என்ன குழப்பம் இருக்கும், எப்படி வெளியே வருவீங்க? இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஆனா நான் இது யாரும் சொல்லல, எனக்கு ஒரு அசையாத ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா இந்த பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் வந்த போதுதான் வள்ளலார் வர்றார். பிரம்ம சமாஜம் வள்ளலார் வரலாறுல இது முக்கியமான இடம். பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் என்ன பண்ணுச்சு? இது ரெண்டுத்துக்கும் உருவ வழிபாடு வேணாம் வராங்க. உருவ வழிபாடு வேணான்னா என்ன அர்த்தம்? இவங்க என்ன பண்ணாங்க, இது இந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் காலத்துல இது ரெண்டும் வருது. அந்த உருவ வழிபாடு வேணாம்னு சொன்ன இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல, பிரம்ம சமாஜி ஆரிய சமாஜி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏஜென்ட் என்ன பண்றாங்க, வள்ளலாரை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஒரு பேட்டி காண்றாங்க. அந்த பேட்டியை அவங்களுக்கு சார்ந்த என்ன பண்ண அவங்களுக்கு சார்பா போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு சாதகமா என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த நியூஸ போட்டுக்கிறாங்க. அது முரளிதர சாமியா யாரோ ஒரு சாமி, அது ஸ்ரீதர நாயக்கர். அதே சமயத்துல நீங்க தப்பா அவரை பயன்படுத்துறீங்கடான் சிட்டி சோமேஸ்வர நாயக்கர் எழுதுறாரு. இது ரெண்டும் நடந்தது. அப்போ எந்த காலத்துல நான் சொல்றது, 1905க்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்குது. அதாவது இதுக்குள்ள வள்ளலார் என்ன நினைக்கிறார் அப்படின்றத இப்ப நமக்குள்ளேயே டிபேட் நடக்கிற மாதிரி இருக்கு. நாம டிபேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நமக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது தான். வள்ளலார் அப்படிங்கிறவர் சொன்னத அவர் உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர் தான், எங்க கொள்கைக்கு சார்பானவர்னு அவரை மாத்த பாக்குறாங்க. இப்ப அவர் அப்படி சொல்லல, சுந்தரர் வீட்டுக்கு போன வழி இருக்குல்ல சிவபெருமான் அந்த அம்மா பறவையாருக்கு தூது, அந்த வழியில நான் வாசகாலாவது இருந்துக்க கூடாதா அப்படின்லாம் பாடியிருக்கிறார். யாரு? வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். ஆழ்வார்களும் எது பரம, அதாவது யாரு, பெருமாளுடைய படிக்கட்டா நாங்க இருக்க மாட்டோமா ஏகப்பட்ட இடத்துல பாடியிருக்கிறாங்க. இந்த உருவ வழிபாடு எப்படி சொல்றோம்னா, சாமி செல்ல மட்டும் இல்லை, அவங்க நடந்த கல்ல கூட நாங்க வழிபடுவோம் அளவுக்கு கொண்டு வராங்கல்ல. உருவ வழிபாடுனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. எல்லா மக்களுக்குமான அடையாளம் கண்டிப்பாக என்னவாவது அவங்கவுங்க தகுதிக்கு. இப்ப நான் இங்க சொற்பொழிவு பண்ணலாம், நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்க. இதுவே மாரியம்மா கோயில் சொற்பொழிவு போய் நான் இப்படியே பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்ல. இப்ப நிர்வாகவர் ஏன் உலகம் முழுக்க பேர் வாங்கினாரு? உலகம் முழுக்க நிறைய பேர் கேட்கற மாதிரி பேசினார். அவரே தத்துவம் பேசிந்தா அந்த சீடி ஓடிட்டு இருக்குமா? ஓடாது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அப்பதானே கோயிலுக்கு ஒரு விஷயம் வருது, அப்பதானே ஜனங்க அங்க வராங்க. அப்ப பலதரப்பு மக்கள் எதுல இருக்கிறாங்க? அந்த கதையில இருக்கிறாங்க, கதையில தானே இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை வழிதான் அவர்களுக்கு அடுத்த கட்ட உண்மைக்கு நாம செயல்படணும். ஆனா அது தொடர்ந்து என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி அடையல. மறுபடியும் அதுக்குள்ள யாரு பூந்துட்டா? தரகர்கள் புகடுறாங்க. அப்ப தரகர்கள் புகுக்கும் போது உங்களுக்கு உண்மையான இடத்தை நீங்க அடையவே முடியாது. ரொம்ப கட்டன் ரைட்டா வள்ளலார் முடிவு வர்றாரு. இதான அவர் முடிவு வர்றது. அப்ப வள்ளலார் முடிவு வரும்போது என்ன அர்த்தம்? நீங்க இதெல்லாம் விட்டுருங்கப்பா. இது அவர் மட்டும் சொல்லல, அதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகரும் வேற விதமா திசை திருப்பினார். நீங்க எல்லாம் கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை, வீட்டுக்கு வாங்க, வீட்டுல வந்து பாருங்க அப்படிங்கிறார் சாமியை கும்பிடுறதுக்கு. இதுல இதை நான் இது இதுக்காக மட்டும் சொல்லல, இதுல இன்னொரு உண்மையும் இருக்குது. இந்த உருவ வழிபாட்டுக்குள்ள நிறைய இருக்குல்ல இந்தியாவில், வெளிநாட்டை விட்டுருங்க, வெளிநாட்டில் ஏதோ ஏது அப்புறம் வந்து தேவதைகள் அப்படி பண்ணிடுவான். இங்கே அப்படி கிடையாது. இங்கே அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி அதோட உபாசனை சொல்லி இயக்குறாங்க. எது இது இந்தியாவில் ஒரு கோளாறு இல்லை, இது வளர்ந்துட்ட விஷயம். இப்போ டார்வின் தியரியில நினைக்கிற மாதிரி மீன் பறவையா மாறுது. ஆன்மீகத்திலையும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த விஷயத்துக்குள்ள ஒரு ஆற்றல் வருது. இதுக்கும் டார்வின் தியரி உதவும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆற்றல் என்னன்னா, இப்போ இந்த உருவம் பாக்குறீங்கல்ல, எந்த உருவம்? அம்பாள்
விஷயமா நிறைய மந்திரவாதிகளா இருக்கிறாங்கல்ல, அது உண்மையா பொய்யா அப்படின்னு என்ன கேட்டா உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? பொய்ன்னு தான் சொல்லுவீங்க. ஏன் அது பொய்ன்னு சொல்றீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கே போல, அதான பொய்ன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி பிரச்சனை நீங்க சந்திக்கல இல்ல உங்களுக்கு. அந்த மாதிரி இப்ப சாய்பாபா கிட்ட போறவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா இந்த மந்திர சூனியம் உண்டு. ஏன்னா பெரும்பாலும் அங்க போறதே அவங்க வீட்டு பிரச்சனையே அங்கிருந்து எடுத்துதான். அப்படிதான் நான் எங்க ஊர்ல பாத்துக்கிறேன். எங்க ஊர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு அவர் வந்து கண்ணாடியிலே படத்துல இருந்தே வந்து திருநீர் கொடுத்தாரு அப்படின்னு அந்த ஊர்ல, அந்த வீட்டுல ஒரு வரலாறு சொல்லுவாங்க. வேம்பனூர்னு ஒரு ஊர்ல ரைட் மில் வேறங்க. இது எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்ப ஒரு ஆற்றலை இயக்குகிற விஷயத்துக்குள்ள நாம நினைச்சு நிறைய கோளாறுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதுவும் ஆன்மீகத்துல உண்டு. இதெல்லாம் நான் கோளாறுன்னு சொல்றேன். ஆனா இதுல நிறைய எப்படி கோயில்களுக்குள்ள தரகு வந்து கோயிலை பிடிச்சதோ அதே மாதிரி தெய்வ வழிபாட்டுக்குள்ள இது இடத்த பிடிச்சிருச்சு. எது அந்தந்த விஷயத்தை வச்சு வேலை வாங்குறது. இது உண்மையா பொய்யன்னு என்ன கேட்கக்கூடாது. ஆன்மீகத்துக்குள்ள இதெல்லாம் தொடர்ந்து இருக்குதா இருக்கு இன்னை வரைக்கும். நீங்க பெரிய சாமி கும்பிட போறனாவிடும் சின்னதையா ஒரு யாராவது ஒரு மந்திரவாதி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிட்டான்னா, ஒரு தேவதை வழிபாட்டுக்குள்ள அல்லது ஒரு பொற்கை வழிபாடு அல்லது ஒரு தாய் வழி ஏதோ ஒரு கடவுள் வழிபாட்டுக்குள்ள மந்திரம் சூனியம் இன்னமும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது இல்ல. இது நான் இங்க மெய்யா பொய்யான்னு பேச வரல. இதெல்லாம் நமக்குள்ள பதிவாயிடுச்சு. இந்த பதிவான விஷயத்தை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? இத தத்துவம் என்ன பதில் சொல்லுது? நான் இன்னைக்கு பேசுறது வந்து தத்துவத்திலேயே நாம எல்லாத்தையும் அமைதி அடைகிறதுக்கான அறிவு இருக்கா அப்படிங்கறதான் இப்ப நான் பேசுறது இன்னைக்கு. அதுல வள்ளலாருங்கிறவரை கடவுள் அனுபவசாலியாகவும் மரணமில்லா பெருவாழ்வாகவும் பேசுற நாம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா வெறுமனே அவரு மரணமில்லா பெருவாழ்வு சொன்னார்னு விட்டுட்டு சாதி இல்லை சமயம் இல்லை அப்படின்றத மட்டும் வச்சுட்டு நாம பேச வேண்டியது ஆளா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? வள்ளலாறு நடுக்கண்டம் ஏன் கண்டான்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் மாலும் தேவல தலையும் தேவல, நடுக்கண்டம் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். மாலு அவர் மத்த சைவத்துல இருந்து வந்ததெல்லாம் வச்சிங்களேன், தலை வந்து மரணமில்லா பெருவாழ்வு, இது ரெண்டும் தேவல. நடுக்கண்டத்தை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுவோம். ஏன்னா சமுதாயத்துக்குள்ள அவரு என்ன பண்ணாரு, சாதி வேணான்னாரு சமயம் வேணான்னாரு சாஸ்திரம் வேணான்னாருன்னு அதை மட்டும் தானே வச்சு நாம பரிமாறிட்டு இருக்கிறோம். அது மட்டுமே வந்து உங்களுக்கு தவறு. இந்த பக்கம் தலையும் வேணும், இந்த பக்கம் வாழும் வேணும். அப்படி பார்த்தா நான் வாழையும் புரிஞ்சிக்கணும் தலையும் புரிஞ்சிக்கணும், அப்பதான் நான் பேசுற நடுக்கண்டம் சரியானது. அப்பதான் உயிர் உள்ள பொருள் அர்த்தம், இல்லைன்னா நான் அசைவன் அர்த்தம். இப்ப உயிர் உள்ள பொருளை தானே நம்ம அதை பார்க்கணும். இந்த வரலாறுல இப்படி எல்லா குழப்பங்களும் இருக்குது. எதுக்குள்ள இது எதுவுமே பொய்யும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க ஒரு வீக்கான ஆள், வீக்கான ஆள்னா ஆன்மீகத்துல ஆற்றல் இல்லாத ஒரு ஆளா இருந்தா உங்களை வந்து மிரட்டுறது சொல்லல, உங்களை தீய சக்தி எளிமையா ஆட்கொண்டு உங்களுக்குரிய வினையை சீக்கிரமா கொடுத்துரும் அல்லது சாத்தான் உங்களை சதி பண்ணிடும். ஆமா, அப்படி கூட நேரடியா புரியறதுக்கு தானே இதை சொல்றேன் நான். இது மாதிரி பில்லி பூனியம் உண்டான்றது இல்ல, உங்களை காப்பாத்துறது அப்படின்னு என்ன பெரிய அனுபவத்துல என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கணமும் நீங்கள் வழிபடுகிற குருமாரோ அல்லது குருமார் சம்பந்தப்பட்ட சித்தர்களோ அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட தேவதைகளோ உங்களை கணந்தோறும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது என் அனுபவம். அவ்வளவு பெருசை காட்டி நான் மிரட்ட விரும்பல. இப்பா ரொம்ப எளிமையா சொன்னா இதுக்கு எதிரானது தானே இந்த ஆற்றல்கள்லாம், நிறைய பேர் வளர்த்து வச்சிருக்கிற ஆற்றல். இது சரியா தப்பா இல்ல, ஆனா இது நீங்க நினைச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி டார்வின் தியரியில வந்து ரக்க இல்லாத மீன் நினைச்சா ரக்கம் முளைக்குதா இல்லையா? நான் சிதம்பரத்தில் அடிக்கடி சொல்லுவேன், சிதம்பரம் பல்கலைக்கழகத்துல ஒரு மீன் வச்சிருக்கிறாங்க. அந்த மீன் என்ன அப்படின்னா, நீந்துகிற மீன் பறவை ஜாதியாக மாறன காலத்தினுடைய எச்சம். ஒரு சிவப்பு மீன் ஒரு அஞ்சாறு மீன் மொத்தமா வந்தது, அதை எடுத்து ஸ்பெசிமென் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. நாம அதை மறுக்கல. எதை மறுக்கல? ஒரு மீன் ரெக்கையை மட்டும் நினைச்சு மாறுதா அல்லது சாப்பிட்றதையும் நினைச்சு மாறுதா அல்லது செக்ஸை நினைச்சு மாறுதா அப்படின்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மனிதர்களுக்கு அது மட்டும்தான் இப்ப டார்வின் தியரி ஒர்க் ஆகுச்சு. அப்பா அம்மா அசிங்கமா இருந்தா பிள்ளைய கொஞ்சம் அழகா வளர்த்துக்கிறாங்க, நினைச்சு நினைச்சு வளர்த்து சப்ப சப்பையா தட்டி வளர்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது.
அந்த வட்டம் வேலை செய்யுது. ஆனா மூலமுள்ள குழந்தைய வளர்க்கணும்னு வளர்த்த மாதிரி எனக்கு தெரியல இப்ப இருக்கிற சமூகத்துல. ஏன்னா அப்படித்தானே இப்ப பாக்குறதுலாம் ஏதோ வந்து புசு புசுன்னு அந்த தலைகாணி உரைக்குள்ள ஆளை சொருவுன மாதிரி எல்லாரும் மாற்றி வளர்க்குறாங்க அப்படிங்கறதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பரவலா நான் பாக்குறது. இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் நினைப்பை நாம அறிவியல் ரீதியாக ஏத்துக்கிற மாதிரி இந்த ஆன்மீகத்தில் நம்மால ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உருவ வழிபாட்டுகளுக்குள்ள உண்மை உண்டு. அந்த உருவ வழிபாட்டுல பண்புகளோட பார்த்ததுதான் சிவபெருமான் வரலாறு. புரியுதா? இப்போ இந்த அஷ்டவீரத்தன் பத்தி பேசினாங்கல்ல, மேலாம் பேசினாங்கல்ல, அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒழுக்கமுடையவனாக மாறுவதற்கு கடவுள் வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள் வந்து என்ன சுட்டி காட்டப்பட்டனவோ அவெல்லாம் மனித குலத்தினுடைய செழுமை. இந்த பேர் வாங்கினது யாரு? உலகத்துல எந்த தெய்வமும் வாங்கல. இந்த சிவன் ஏனும் செம்மேனி அம்மா, சிவன் மங்கள குணத்தன், அன்பே சிவம், இந்த பேர்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்த சிவபெருமானுக்கு கிடைச்ச பேர். வேற எந்த நாட்டிலையும் சிவபெருமானுக்கு இப்படி பேர் கிடைக்காது. அதுவே வடநாட்டுல போனீங்கன்னா அவன் அழிச்சாம்பா எங்களை எல்லாம், அதுக்கப்புறம் நாங்க வணங்கணம்பா, அதோட நிறுத்திப்பான். ஆனா பண்புகளுக்குள்ள சிவபெருமானை எங்க பார்த்தாங்க? தமிழ்நாட்டுக்கு வந்து திருமூலர் பார்த்தாரு, காரைக்கால் அம்மையார் பார்த்தாங்க, இன்னும் திருநாவுக்கரசர் பார்த்தாரு. அங்க சொல்ற சிவன்லாம் வேறப்பா, இங்க சொல்ற சிவன் தான் இந்த மக்கள் அனுபவம் பண்புகளுக்குள்ளதான் இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கைக்குரிய மிகப்பெரிய வளர்ச்சியில சிவபெருமான் பார்க்கிறோம். அப்பதான் நமக்கு முருகரை பார்த்தாலும் சிவபெருமானை பார்த்தாலும் நம்ம பண்பு அதுக்குள்ள என்ன பண்ணுது, பேசுது. இப்ப உருவத்துல உண்மை இருக்குதா இல்லையா? அந்த உண்மைக்கு யார் பழகினது காரணம்? நாம தான். இப்ப கடவுள் இருக்குது, நாம பழகி பழகி அதுக்குள்ள என்ன பண்றோம், அந்த நிலைத்தன்மை. இதுதான் உருவ வழிபாட்டினுடைய உண்மை. இந்த உண்மை வந்துருமா? மயிலாப்பூர்ல இருக்கிற சிவபெருமானுக்கும் திருவான்மையூர்ல இருக்கிற சிவபெருமானுக்கு என்ன வித்தியாசம்? இங்க போய் சாமி கும்புறதுக்கும் அங்க போய் சாமி கும்புறதுக்கு என்ன வித்தியாசம் பச்சையா கேட்டா எப்படி இருக்கும்? அதேதான் அதுக்குள்ள. அதாவது அங்க இருக்கிற மக்கள் தான் அந்த சிவபெருமான கட்டி காப்பாத்துறாங்க. அதை வெட்டி காப்பாத்துறாங்களா, கட்டி காப்பாத்துறாங்களா, இல்ல அடிச்சு காப்பாத்துறாங்களா, உங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த கடவுள், அந்த கடவுள் உங்களுக்கு தன்னலி வீசுகிறது. அதுதான் திருவாரூர்ல நெருப்பு வீசுது. அந்த அறநெறி சொன்னார்ல, அது நெருப்பு வச்சிருக்கிற அந்த அறநெறினாலே அசலேசம். அது வந்து என்னவா இருக்குதுன்னா நெருப்பு மலையா இருக்குது அங்க திருவாரூர்ல அந்த அந்த கோயில், அந்த மூலட்டானன் அவர் புத்து, அதுக்கு எதிரில் இந்த அறநெறி வந்து நெருப்பா இருக்கு. இந்த ரெண்டு கோயிலும் அங்க முக்கியமான கோயில். அதுக்கப்புறம் தான் பறவை உம் மண் தளி, அது பழைய கோயில். ஆனா பறவையார் வழிபடுறதுனால பறவையார் கோயில் ஆகிட்டான். அது பறவையார் கோயில் இல்ல, அது ஏற்கனவே உலகம் அழி அதாவது ஊழி வந்த காலத்துல அழிஞ்ச ஒரு மண் கோயில் அது. பறவை உன் மண் தளினா என்ன அர்த்தம்னா கடலால் அழிந்து போன இடம் அர்த்தம். அதுதான் தொடக்க காலத்து கோயில். அதுக்கப்புறம் புத்து கோயில், அதுக்கப்புறம் தான் கல்லு கோயில், அது நெருப்பு கோயில் அப்படிங்கிற லிங்கத்தை அந்த மாதிரி அங்க மூணு அமைச்சிருக்கிறாங்க திருவாரூர்ல. அதுக்கப்புறம் மத்தது வளருது. அப்புறம் தான் தியாகராஜர்லாம் அப்புறம் தான். அதுக்கப்புறம் நாயர் காலத்துல தியாகராஜர் விஷயம் விஷ்ணுவோட சேர்ந்து அது மாறுது. இப்படி எல்லாம் வரலாறு ஒரே கோயிலுக்குள்ள நடக்குது. இதுக்குள்ள நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் விஷயமாக நமக்கு பதிவாயிருக்கிற விஷயம் அப்படியே சண்டை போடுற விஷயம் கிடையாது. அது என்னன்னா பண்புகளை வளர்க்கிற ஒரு விஷயமாக பதிவாகிறது. இப்ப முருகன் பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? மயில் வருதா? முருகனை பார்த்தா என்ன ஞாபகம் வரும்னா, நினைச்சத முடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வரும். முன்னியது முடித்தலின் முருகு ஒத்தியே, இதான் பழைய காலத்துல பேசினது. புறநானூர்லாம் பேசும்போது நினைச்சதை முடிக்கிறதுனால நீ முருகனை போல அப்படிங்கிறான். இது இந்த பட்டம் சிவபெருமானுக்கு கிடைக்கல. அதாவது சிவபெருமானே யார தெரியுமா அழிக்கிறாரு? கந்த புராணத்துல முருகப்பெருமான் அழிச்ச மிச்சம் பசங்களை தான் அழிக்கிறார். அட்டவிரட்டம் வரலாறுல இந்த தாருகனுடைய பசங்களோட பசங்க தான் அங்க அழிஞ்சிட்டான். அவன்லாம் யாரு? அவங்க அப்பனங்கள்லாம் அழிச்சிட்டு நம்ம சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வரலாறு வருது. அட்டவிரட்டம் படிச்சீங்கன்னா
அப்ப புராணத்துல இணையும் போது உங்களுக்கு என்ன வருது, இந்த வரலாற்றோட நம்ம உறவு வருது. அப்ப திருநாவுக்கரசர் ஏன் பாட்டு பாடினாரு, உறவு கோல் நட்டு உணர்வு கைத்தினால் முருக வாங்கி கடைய முன் நிற்கும். அப்ப என்ன அர்த்தம், நான் இது உருவம் ஏன் வைக்கிறேன், அதோட உறவு கொள்றது. இதை தாண்டி எனக்கு என்ன தெரியும், இப்ப ஞானியா இருந்தா கூட, இப்ப வள்ளலார் ஞானி தான், அவர் பாட்டு ஞானி சுத்த ஞானியா இருந்தா எப்படி எழுதிக்கணும், யாகவாமுனியர் மாதிரி அதையாவது திரிக்கிட்டு தான் போயிருக்கணும் எவனுக்கும் தெரியாம. அப்பதானே எவனுக்கும் தெரியாத எழுதிட்டு இவன் ஒண்ணு பட்டினு இருப்பான் சிந்துவெளி நாகரிக எழுத்து மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வரலாறு இந்த உலகத்துல பதிவாயிருக்கிற சொற்களை பயன்படுத்தாம நீங்க என்ன சொல்ல முடியும், இந்த உலகத்துல வந்திருக்கிற வரலாற சொல்லாம என்னத்தை சொல்ல முடியும், உங்களுக்கு புரிய வைக்கத்தானே ஞானம் தர்றது. அப்ப இது வரைக்கும் உனக்கு என்ன பதிவாயிருக்கோ அதான் பேசிதானே ஆகணும். அதுக்குதான் என்ன பண்ணாருன்னா, அதை நேரடியா பிரச்சனையா பேசாம நீ என்ன செய்ய முடியும் அதை பாரு, அடுத்தவங்களுக்கு ஜீவ கருணை அப்படின்னு நேரா அந்த பிராக்டிஸ் அப்படியே மாத்தி போட்டுறார். அதுக்குள்ள நீ பேசுறதுக்கெல்லாம் வேணாம், படிக்கிறதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை. ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு, எந்த விவாதமும் வள்ளல் பெருமான் வைக்கல. வள்ளல் பெருமான் விவாதம் வச்சிருக்கிறாரா எங்கன்னா வைக்கலையே. அப்ப என்ன காரணம், செயல்பாட்டுக்கு வரும்போது உன் வேலை என்ன, உன்னால என்ன பண்ண முடியும், அதுக்கு வா அப்படிங்கிறார். இப்ப நானு என் வேலையை செஞ்சாலும் என்ன இந்த கடவுள் காப்பாத்தினார்னு வெளியில் இருக்கிற கடவுளை சொல்லுவேன்னா எந்த கடவுளை சொல்லுவேன், இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா பேசுறேன், ஏதோ வள்ளலாருங்கிற ஒரு ஆளை அகச்சான்றில் பார்க்கறதுக்காக பாட்டை படிச்சுட்டு சொல்றது இல்லை. இது ஒரு ஆள் அருள் உலகத்துக்குள்ள எதெல்லாம் கடந்து வந்து என்ன மாதிரி அடையாளத்தில் அவர் இயங்குறார், அப்ப அவருக்குள்ள அருள் வரலாறுங்கிறது எதையெல்லாம் தொடக்குது அல்லது எதையெல்லாம் வளர்க்குது. இப்போ நீங்க சாமி கும்பிடுறீங்க, உங்களுக்கு உங்களை வளர்க்குது அல்லது உங்களுக்கு சாட்சியா இருக்குதுன்னு எதை சொல்லுவீங்க, யாரும் கடவுளையே வந்து கும்புற மாதிரி இல்லையே, வந்தா சாமி கும்புறது போனா சாமி கும்புறது அப்படிங்கிறது தான் நிக்கிறா கொஞ்சம். ஓ கட்சியில அவர் சிவபெருமானம் கிடையாது, அவருக்கு உங்களுக்கு விநாயகர் பாருங்க, அவர் வந்து அவர் தான் அவருக்கு அறிமுகம். அப்ப என்ன அர்த்தம், இப்ப நிக்குது இந்த தொட்டு காட்டின வித்ததான் சுடுகாட்டு வரைக்கும் நிக்குது, அதானே தொட்டு காட்டின வித்தையில இருந்து நாம வெளிவர முடியல. அப்ப இது எவ்வளவு பெரிய கஷ்டம், அதனாலதான் இந்த அடையாளமே உனக்கு வேணாம்பா, நீ என்ன செய்யற அப்படிங்கறத கேள்வி ஆக்குற. நான் என்ன செய்யறேன் அப்படிங்கறத கேள்வி ஆக்கும் போது நீங்க மறுபடியும் நான் எதில் கேட்கிறேன், உங்க அப்பா அம்மா சாட்சி ஆக முடியாது, உங்க அப்பா அம்மா உங்களை பத்தி ஏதாவது சொல்லலாம். இப்ப நான் வந்து எங்க அப்பா அம்மா சாட்சியா செய்யறேன்னு எவ்வளவு நாளைக்கு செய்வீங்க, இப்ப எங்க அப்பா அம்மா சாட்சியா செய்யறேன்னு நான் எவ்வளவு செய்ய முடியும், அப்பா அம்மா உயிரோட இருக்கிற வைக்கும் லவ்வர் பார்க்கும்போது பிச்சைக்காரனுக்கு காசு போடுற மாதிரியா, ஒரு பொண்ணு பார்க்கும்போது பிச்சைக்காரனுக்கு காசு போற மாதிரி எவ்வளவு படத்துல பாக்கறீங்க, எதை வச்சு சொல்லாமேந்துக்கலாமா. இப்ப எனக்கு ஒரு அவார்டு அல்லது நான் செய்யற செயல எங்க அப்பா அம்மா அம்மா புள்ள நல்ல புள்ளன்னு ஏத்துக்கிறதா, இல்ல நல்ல புள்ளைய அவங்க பெத்தாங்கன்னு மகிழறதுக்கா, இல்ல நீங்க அப்பா அம்மாவுக்கு மேய்ச்சி இப்படிலாம் ஒரு உதாரணத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையப்பா இந்த உலகத்துல, இவ்வளவு அடாவடியான உதாரணமா இருந்த. நான் ஒரு கடவுளை வழிபடுவேன், ஒரு முரு இப்ப நம்ம போற இடத்துல சாமி கும்பிடுறோம், இந்த கடவுள் தான் நாம இன்னும் வரல, யாரும் அதுக்குள்ள இன்னும் கிடையாது, இந்த கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி யாரும் அதுக்குள்ள நாம நிக்கல, எல்லா கடவுளையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆயிரம் அதை பேசினாலும் எனக்கு சாட்சியா நான் இப்படிதான் செய்யறேன் அப்படின்றத நமக்குள்ள இருக்கிற கடவுளை தான் நினைக்கிறான், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்க போறதுக்காக பயந்து அப்படி சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான், நீங்க மாத்தி ஆயிரம் தான் நீங்க வெளியில இருக்கிற கடவுளை சொல்றதா இல்ல உண்மையிலேயே கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றதா, இது எவ்வளவு நாளை கழிச்சு வரும். இப்ப நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டே இருக்கீங்க வச்சுங்களேன், சாமி எப்படி கும்பிடுவீங்க, நம்ம நண்பர் வந்துருக்கிறாரு, நாங்க அடிக்கடி கந்தக்கோட்டம் போவோம், எனக்கு இதான் ஞாபகத்துக்கு வரும், கந்தக்கோட்டம் அடிக்கடி போயிருக்கீங்களா, எங்க அங்க வர்றவங்களாம் எப்படி சாமி கும்பிட்றாங்க பாத்துருக்கீங்களா, சந்துல பூந்து முருகப்பெருமான் முன்னாடி தொப்புன்னு அங்க போய் காலை எட்டி பிடிச்சி தட்டிட்டு வருவாங்க. இது வேற கோயில நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா அங்க சந்துல உள்ள விடுவாங்க தெரியுமா,
அந்த ஐரவடி பூஜை பண்ணிங்க, அந்த கேப்பில் அவன் காலை கையை உள்ளே விட்டு தூக்கி வருவான். அது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கட்டாக பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ இப்போ சாமியை அங்கே தரமாக தான் தெரிஞ்சுப்பாரா, இங்கேருந்து கும்பிட்டா தெரிஞ்சுப்பாரா? என்ன சொல்லுவான் அவருக்கு எப்படி தெரியும்? அது ஓ அந்த கண்ணு நல்லா இருக்கு, 1000 கண்ணு பெருசு, அது நம்ம எங்கே இருந்தாலும் தெரியும், அப்படி தெரியுமா? சரி இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க சாமியே இப்போ சத்தம் போட்டு சாமி கும்பிடுவீங்களா அங்கே போய், மனசுக்கு தான் நினைப்பீங்க. அப்போ அது எப்படி அவருக்கு தெரியும்? எனக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம் அந்த விஷயத்துக்குள்ள வராமல் நீங்கள் நினைக்க முடியாதுல்ல. எனக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்றது அப்போ அதுக்குள்ள என்ன, எனக்கு அது அறிவா இல்லை ஆனால் செயலாக இருக்குது. அது என்னவா இல்லை? எனக்கான அறிவா இல்லை, எனக்கான செயலாக இருக்குது. என்னவா இருக்குது? நான் சாமி கும்பிட்றேன், நான் நினைக்கிறேன் அவர் செய்வார்னு, செய்யலாம் மட்டும்தான். ஆனால் உண்மையிலேயே அவர் இருக்கிறாருன்ற மாதிரி நான் என்ன பண்ணல, அதுக்குள்ள தெளிவா இல்லை. இருந்தேன்னா என் நேரமும் கடவுள் என்னை விட்டு போக மாட்டார்ன்னு இருப்பேன்ல, அந்த இடத்துல மட்டும் அங்க இருக்கிறவரு எனக்குள்ள இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல மட்டும்தான் நாம் என்ன வரைக்கும் என்ன நினைக்கிறோம், அங்க இருக்கிறவரு எனக்குள்ள இருக்கிறார் நினைக்கிறோம், வேற இடத்துல அதை நினைக்கல. இதென்ன கோயில் வழிபாட்டில் இருக்கிற உண்மை? நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு இது கூட, மற்றவங்களுக்கு அதுவும் கிடையாது. சாமி பார்க்கலயே நிற்பாங்க, அவங்க வந்து அவங்கள சாமி பார்க்க விட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், எந்நேரம் போனாலும் அவங்க முதுகு தான் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் நடுவில் வந்து என்ன பண்ணலாம், நாம் அவங்களுக்குன்னு ஒரு கேட்டு போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நமக்கு தான் அவங்க கேட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அதனால நீங்கள் கிடைக்கிற கேப்பில் சாமி கும்பிட்டு வரலாம். இந்த மாதிரியான நிலவரம் தான் கடவுளை வழிபடுகிற மிக எல்லா வரலாறுக்குள்ளேயும் இருக்குது. இதெல்லாம் ஏன் சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாருங்கிறவரு கடவுளை பார்க்கிறார் அப்படின்னா ரகசியத்தை பார்த்தவர் அதுக்கப்புறம் கந்தகோட்டத்து முருகன் கிட்ட வர்றாருல்ல, ஏன் வரணும்? கந்தகோட்டத்து முருகனை பாடுறவர் திருவத்தியூர் முருகன் முன்னாடி ஏன் நிற்கணும்? நண்பர் சொல்லுவார் உடனே, இப்போ நம்ம நீங்க தானே அது, அதாவது திருத்தணி முருகனையே பார்த்தாரா இல்லையா, அதுக்கு வள்ளல் பெருமானுடைய பாட்டுக்குள்ள ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் தெளிவாக இல்லை ஆதாரம். நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? ஆனால் என் கண் உற்றதேனு சித்தனி முருகனை பற்றி பாடுறாரு. அந்த பாட்டில் அவர் சொல்றது என் தோல் முக்கன் ஈசன் மாதிரி சொல்றார். யார? முருகப்பெருமான. பக்கத்தில் வள்ளி தேவி ஆணையோடையும் சொல்றார். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எதில் உடன்பாடு இல்லை? அவர் 8 கை அந்த அந்த என்னது 12 தோல் 12 கை அந்த 6 தலை இதோட இருந்தாரு அப்படின்றத சொல்றாருல்ல திருத்தணி முருகன் அப்படி இருக்கிறான்ட்டு பாட்டுல இருக்குது. இன்ன வரைக்கும் திருத்தணி கோயில் அப்படி ஒரு உருவம் இல்லையா? பாட்டுல இருக்குது இல்ல, வெளியில இவங்க வச்சது இல்ல உற்சவருக்கு. என்ன கேட்டா திருத்தணி முருகனுக்குள்ள ஒற்றை முருகன் தான் இருக்கணும், திருச்செந்தூர் மாதிரியே இருக்கணும். அது வந்து அவரோட சொல்றது. இன்னும் கேட்டா சிதம்பரத்தில் இருக்கிறது நடராஜரே கிடையாது, முருகன் தான். அக்கார்டிங் பாம்பனார் நீங்க நடராஜரை பாக்குறீங்கல்ல, அது முருகன் தான் ஆடுறாருங்கிறார். உங்களுக்கு எப்படி முருகன் சிவன் வேற தெரியும்? நமக்கு தெரியாது இல்ல, இது முருகனா சிவனு. சிவபெருமானு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சொன்னாங்க, ஆனா பாம்பனார் சொல்றாரு இல்ல இல்ல, அது முருகன் தான். சிவபெருமானே முருகன் ஆனால அவன் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கிறாரு. நீங்க ஏத்துக்கா எதுவும் ஏத்து கேட்டா போங்க, குகேசன் நடம் இடுமாள் அப்படிங்கிறாரு. இது சொன்னா உங்களுக்கு திருப்பி வரும், ஏன்னா உங்களுக்கு சிவபெருமானே பழகி போச்சு இல்ல, அதனால உங்களுக்கு திருப்பி வரும். அப்ப என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருத்தணி முருகன் அதாவது 12 கைகளோட காட்சி தரான்னு சொல்லி பக்கத்துல தேவயானை வள்ளியோட காட்சி தரான்னு சொல்ற இந்த வரலாறு ஒரு 10 நிமிஷம் சொல்றேனே, அது மட்டும் சொன்னா நீங்க முடிஞ்சிடும். அது ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசா நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது அருட்பெருஞ்சோதி அகவல் எடுக்கும்போது அருட்பெருஞ்சோதி அகவல்ல திருநிலை சிவவெளி என்னது திருநிலை என்னது திருநிலை சிவவெளி என்னும் ஓர் அருள்வெளி பதிவலர் அருட்பெருஞ்சோதி அந்த பாட்டுக்கு அந்த அகவலுக்கு விளக்கம் எடுக்கும்போது இதை பற்றி ரொம்ப நாள் நான் அதை பற்றி சொன்னேன். அதை நீங்கள் சுருக்கமாகவும் சொல்லிடுறேன், ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு இப்போ தேநீர் வரும், அது அதுக்குள்ளே இதை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடவுளெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து என்ன பண்ணுவீங்க, உலகத்தை சுருக்கமாக சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? உலகம் ரவுண்டாக இருக்குது. இந்த சயின்ஸ் ராம் பாட்டிட்டு இன்னும் பாவம் என்ன, அப்புறம் உலகம் ரவுண்டாக இருக்குதா? உலகம் நீ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துக்கிறீங்களா? நான் எத்தனை ரவுண்ட் அடிச்சா ரவுண்டாக தெரியும்? ஓ உருண்டே எங்கே இருக்குது? அதெல்லாம் பழைய காலத்தில் நீங்கள் படிச்சு, நாங்கள் தான் மாற்றிடுவோம். தட்டையாக இருக்குதுன்னு படிச்சுட்டு இருக்குன்னா
அதான் படிச்சுக்கிறோம். ஆமா, நீங்க புராண காலத்திலேயே போயிட்டீங்களா? நீங்க நல்லா இருக்க, சயின்ஸ் வந்த பிறகு நம்ம அது ரொம்ப தெளிவா அண்டம் முட்டை மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதுல நீங்க சயின்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியும், எப்போ தெரியுமா அது முட்டையா இருக்குதுன்னு? எப்ப தெரியும்? இங்க இருந்து பார்க்கும்போது ஆகாயம் தெரியும், மேல போனா கீழே ஆகாயம் தெரியும். தெரியுமா, பிளைட்ல போனீங்கன்னா கீழே பூமி தெரியாது, நமக்கு ஆகாயம் கீழே தெரியும். இதை நீங்க என்னைக்குமே பார்க்கல, அறிவியல சொன்னாங்க. அதனால உலகம் நீர் உருண்டை, அதான கொஞ்சம் தட்டை அப்படின்லாம் நீங்க சொல்லுங்க. அது சொல்ல கேட்கறேன் நான் உங்கள, உலகத்தை சுருக்கமா சொல்லுங்கன்னா அவன் அவள் அதுன்னு சொல்லணும். வேற என்ன இருக்குது உலகத்தை? வார்த்தைக்குள்ள நடக்கும்போது அவன் அவள் அதுதான் நடக்கிறீங்க. அந்த மாதிரி உலகத்துல அந்த சில்ற சில்லறையா கிடக்கிற மொத்த கடவுளையும் சுருக்கும் போது எதுல சுருக்குறோம்? சிவன்ல சுருக்குறோம் சார். சிவபெருமான சுருக்கனா மொத்த கடவுளும் அதுக்குள்ள அடைக்கிறீங்க. அப்படிதான் சிவபெருமான் வழிபாட்டையும் கடவுள் தன்மையையும் கொண்டு வந்து உலகத்தை நாம சுருக்கி கொண்டாந்து அதுல இணைச்சிக்கணும். எது கடவுள் வரலாறுல நீங்க வேற எந்த கடவுளா இருந்தாலும் சரி, அதுக்கு தான் புராணத்தை பேசி சங்கட்டை போட்டுக்கிறது, அதுக்கு தான் நமக்கு எவங்கிட்ட காசு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அடிச்சுக்கிறது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அனுபவம் வர்றப்போ அருளாளர்கள் நிறைய பேர் சிவன் பெயரை சொல்லி கடவுள் அனுபவத்தை தலைமைப்படுத்தி இருக்கிறார்கள். சரியா? இப்போ அதுக்கு இது வரைக்கும் என்ன கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றதுக்கான வழி தான் இதெல்லாம். அப்புறம் உள்ள போய் கடவுள்னு சொல்லும் போது அது ஆறுமுக சிவம்னு முருகனை சொல்றாங்க. இப்ப என்ன வருது? அடையாளம் கடவுள் தன்மையில் சிவபெருமான் என்று சொல்லுகிற வரை உங்களுக்கு வினை ஆணவம் எல்லாம் பேசுவோம். அடுத்தவன் தயவு வேணும். இங்க யார் ஒருத்தவன் அடுத்தவன் தயவு இல்லாம கடன்படாம உலகத்துல உண்மையா வாழ்ந்து ஜெயிக்கிறன்னு சொல்றானோ அவனுக்கு அடையாளமா முருகன் தெரிவார். இது நீங்க ஏத்துவீங்களா ஏத்துக்க மாட்டேங்களா எனக்கு தெரியும். நக்கீரர் தான் சொல்றாரு. நக்கீரர் திருமுருகாற்றுப்பட என்ன சொல்றாரு கடைசியா? நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, பெறல் அரும் பரிசினை நல்கு மதி. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, வேற யாரும் கொடுத்ததா கொடுக்காத மாதிரி நீ கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? வேற யாரு கடனை வேற யாருக்கிட்டையும் கடன் வாங்காம நீங்க முயற்சி, எவனுக்கும் எவன் தயவுலையும் நீங்க வாழவே உங்க வரலாறு யாருக்காவது இருக்குதா ஐயா அப்படின்னு உங்களுக்கு டைரக்ட் ப்ரமோஷன் முருகன் கிட்ட வந்துடலாம். எவன் தயவுலையாவது வாங்குதான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமானோட நீங்க லோக்கல் ஸ்டாண்ட்ல தான் நின்றுக்கணும். இது நான் ஏன் எடுத்தங்கவத்தன் பேசுறேன்னா, இதை வந்து மணிக்கணக்கா நாள் கணக்கா எனக்கு விரிவா நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். எவராலும் பண்ணவோனா நலம் பண்ணிய புகனுக்கு பல்லாண்டு கூறுதுமே. யாரு? பாம்பன் குமரகுருதாசர் நக்கீரர் வார்த்தை இருக்கிறார். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில இதுதான் வைக்கிறார். நக்கீரர் இன்னைக்கு நேற்றுல இவருக்கு அவருக்கு 2000 வருஷம் கேப்பு. அந்த வார்த்தையை தான் இவர் எளிமைப்படுத்தி சொல்றாரு. எவராலும் பண்ணவோனா நலம் அப்படின்னா என்ன தெரியுமா, எந்த கடவுளாலையும் கொடுக்க முடியாதுன்னு உரை எழுதுறாங்க. அது முருகனுக்குள்ள வரும்போது தான் தெரியும். எவன் உதவியும் இல்லாம நான் முயற்சி பண்ண எனக்குள்ள கடவுள் சத்தியப்பட்டு இழந்து போகாத வாழ்வை தந்தது யாருக்கு? அவரும் எனக்கு கடன் கொடுத்தவரா இருக்க மாட்டார், நானும் எவங்கிட்டையும் கடன் வாங்கி வாழ்ந்தவனா இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு திமிர் வரும். அப்ப அடையாளமா இப்ப எதுக்குள்ள அடங்குது? நான் வச்ச கடவுள் அடையாளமே என் வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை எங்கேயோ ஒரு இடத்துல இட்டு காட்டுது. அதுவே கடவுள் கிடையாது. ஆனா கடவுள் நான் என் நிலைமை வளர வளர ஒரு பேர் வைக்கிறது. இப்ப நானே கடவுள்னு ஏமாறக்கூடாது, ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுக்குள்ள ஏமாந்தீங்கன்னா தொலைஞ்சிங்க. அதோட இது ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேர் பாட்டு எழுதினாங்க, திருப்பூர் சிதம்பரசாமியும் தாய்மானவரும். அவங்க இல்லைன்னா சைவமே கலகலத்து போயிடும். மெய்கண்டார் கூட அவ்வளவு தெளிவா எழுதல. மெய்கண்டார் எழுதுனது தெளிவா இல்லாதுன்னா தெளிவா இல்லைன்னு சொல்லக்கூடாது, தெளிவான நூல் தான். அதுக்குள்ள ரொம்ப டைரக்டா அடிக்க முடியாது, அவரை வச்சுக்கிட்டு ஏமாத்தலாம். திருக்குறள் மாதிரி ஏமாத்துறதுக்கு தான் இந்த திருக்குறளுக்கு எல்லா சமயவாதியும் சொந்த கொண்டாடுறானா இல்லையா? அந்த மாதிரி மெய்கண்டாருடைய சிவஞான போகத்துக்கு சங்கரர் அத்வைதியும் உரை எழுதியிருக்கிறான்,
வைணவனும் உரையதுதான். கிறிஸ்து வரைக்கும் உரையிருக்கிறாங்க. கிறிஸ்துனா ஏசு எதுல, கிறிஸ்து பரமாகவும் உரை வந்திருக்கிற சிவஞான போதத்துக்கு ஏறக்குறைய 10-12 உரை எல்லா சமயவாதிகளும் அதுக்கும் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு கிடைக்காது. நான் வந்து அதாவது 2-3 சமயம் கிறிஸ்துவுக்கும் எழுதிக்கிறாங்க. அப்படிதான் ஒருத்தர் பிஹெச்டியே பண்ணிட்டார், திருக்குறள் விவிலியம் சித்தாந்தம் எழுதினார் ஒரு நூலு. அந்த தேவநாயகம் உங்களுக்கு தெரியும், அந்த அயனாவரம் தேவநாயகம், அவர் எழுதிட்டார். அதுக்கு மறுப்புலாம் பண்ணாங்க, இருந்தாலும் அவர் இன்ன வரைக்கும் அவர் அசங்காம அதில் இருக்கிறார். வெளிநாட்டு பணத்தை வாங்கி சாப்பிடணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அதில் ஒன்றும் தெளிவாக இருந்தார். என்ன விஷயம், கை வடிக்கிறன்னு வார திடீர்னு நீங்களாம் திடீர்னு நோட்டீஸ் வரும் உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவார். இதுக்குள்ள ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுக்கு அடையாளம் நம்ம சமய போறோம் அல்லது ஏன் கருத்து உங்க கருத்துன்னு சொல்லக்கூடாது. ஒரே விஷயம்தான், சைவ சித்தாமன் பேர் கூட சொல்ல தேவையில்ல. கடவுள், உலகம், உயிர், இந்த மூன்றையும் தனித்தனியாக உண்மை என்று திருக்குறள் சொல்லியது, தொல்காப்பியம் சொல்லியது, பின்னாளில் சைவ சித்தாந்தமாக அது வந்தது. அதற்கு பிறகு வள்ளலார் வரும்போது அடையாளங்களை எல்லாம் கடந்து அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அனுபவமாக தந்தது, முடிஞ்சு போச்சு. ஆனால் வள்ளலாருக்கு சைவ சித்தாந்தம் இல்லாமல் வள்ளலார் கிடையாது. அதாவது சைவ சித்தாந்தம் சொல்ற அந்த அடிப்படை கொள்கை இல்லாமல் வள்ளலார் கிடையாது. சைவ சித்தாந்தம் திருக்குறள் தொல்காப்பியம் இல்லாமல் அது கிடையாது. திருக்குறளும் தொல்காப்பியமும் சைவ சித்தாந்தம் இல்லாமல் அதை ஒரு சமயத்துக்குரிய நூலாகவும் புரிஞ்சிக்க முடியாது. அப்படிதான் சொல்லணும், அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா வகுத்தான் வகுத்த வகையல்லால் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல, தொகுத்தல் கோடி தூய்மொழியும் அறிவுன்னு சொன்னார்ல, எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் அனுபவிக்க முடியாது. வினை கொள்கை வந்துச்சு, அந்த வினை கொள்கைக்கு சமணம் பதில் சொல்ல முடியாது, பௌத்தன் பதில் சொல்ல முடியாது. பௌத்தன் ஏற்படுத்தின அந்த அடையாள அரசியல் இருக்குல்ல, புத்தர் உலகம் முழுக்க புத்தர் சிலையை கொம்பை இறக்கினது, அந்த அடையாள அரசியல் இருந்து வெளியே வரும்போதுதான் உருவ வழிபாட்டை எதிர்க்கிறான். அது ஒரு காரணம் உண்டு அதுல. அது மட்டும் இல்லாம வேள்வியின் மூலமா வந்த ஒரு அடையாளம் இருக்குல்ல, வேள்விக்கு ஒரு கடவுள் ஏஜென்ட் இருக்கிறான், என்னென்ன கடவுள் பேர் உண்டோ அத்தனை பேரையும் அவங்க நினைச்சுப்பாங்க, அதையும் ஒழிக்கணும். அப்பதான் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் என்ன பண்ணுச்சு, அப்பா நமக்கு வேதத்தில் பேசப்பட்ட பிரம்மம் போதும் அப்படின்னாரு யாரு, ராஜாராம் மோகன் ராய். அப்புறம் பார்த்தாரு யாரு, அடிக்கடி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், அவர் பார்த்தாரு பிரம்ம எங்கிருந்துரா வந்தது, சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது, அதனால சான்ஸ்கிரிட்ட ஓணன்னு எழுதினார். இந்த ரெண்டு பேரும் எழுதின விஷயம் என்னாச்சு, மொழியாகவும் அது அரசியலாகவும் தான் மாறுச்சு. ஆனா மொழியும் வேணாம், அரசியலும் வேணாம், அனுபவம் வேணும்னு அதுக்குள்ள இயக்கம் ஒரு செயல்பாட்டு வடிவத்தை வள்ளலார் கொடுக்குறார் அன்னைக்கு. அதுக்கு உருவ வழிபாட்டில் இருந்த எவரையும் அவர் என்ன பண்ணல, எதிர்க்கலன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், உங்களால் தெளிவு அடைய முடியாதுன்னு அறிவுறுத்தினார். ரொம்ப அழகா நீங்க எழுதணும், உருவ வழிபாட்டில் இருக்கிற நீங்கள் அதிலிருந்து வெளியே வருவது கடினம். இப்ப எவ்வளவு சொற்பொழிவு சைவ சித்தாந்தம் நடக்குது, அதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்துட்டு கேட்டுட்டீங்கன்னா அங்க போனா எப்படி இருக்குது, கொஞ்சம் என்னடா அப்படின்னா, அதே தான் நிலவரம், அதே தான் வள்ளலாருக்கும் நிலவரம். வள்ளலார் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அதுக்குள்ள வாங்க உங்களால வர முடியாது பாவம் அப்படிங்கிறார். அதான் ஐவகை இவ்வுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், செய்வகை அறியாது, மெய்வகை அறியாது, உய்வகை அறியாதுன்னு லிஸ்ட் போடுறார் வள்ளலார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களால முடியாது. இப்ப நீங்க கூட சொல்லுவீங்கல்ல, போவாதரா போவாதரா என்ன போனானே அப்படிங்கிறீங்கல்ல, அப்படிதான் அர்த்தம். அப்ப நாம அதுக்காக அதுதான் முடியும், ஆனா மடமாத்த முடியாது இல்ல. இதேதான் அருள் உலகத்துக்கும் வரல, அதுல ஒண்ணு மாற்று கருத்துலாம் இல்ல. இந்த கடவுள் வரலாறுல முருகன்ல வந்து நின்று தெய்வமணி மாலைக்குள்ள நிக்கிறார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அதுல கேட்டது அவர் கடைசி வரைக்கும் மாத்தில, எத உத்தமர்னு கேட்டார்ல, அதை கடைசி வரைக்கும் அவரு அருட்பெருஞ்சோதி ஆகவல்ல உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னு தெளிவா அதையும் கேட்கிறார். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த முருகனை பார்த்தாரு சொல்றாங்கல்ல, இப்ப சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு எதாவது தெரியுமா? அவர் அப்ப இவர் புள்ளன்லாம் என்ன சொல்லக்கூடாது, அப்புறம் இவர் தான் அப்பன்ட்டு போடுவோம் நான். ஆமா வரலாறுல அப்படிதான் இருக்குது. அது இல்ல சார், ஒரிஜினல் வரலாறு இல்ல, சிவபெருமான் வர்றதுக்கு முன்னாடியே பிறந்தவர் இவர் தான், முருகன் தான். அதுக்கப்புறம் பிறந்தது விநாயகர், அதுக்கப்புறம் தான் சிவபெருமானே வராரு. அப்படிதான் வரலாறு நீங்க தெளிவா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா.
ஆமா, அது இன்னும் நீங்க ராகுல் சாங்கிருத்தியாயன் இன்னொருத்தர் ஜெய் பிரசாத் சட்டோபாத்தியாயன் ஒருத்தருக்கார், அவர் சாங்கியன்னு ஒரு நூல் எழுதுகிறார், அதை படிச்சீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அதுக்காக கடவுள் இல்லைன்னா போயிடாதீங்க, உங்க அனுபவத்தை தான் பண்பாடுகள் பண்புக்குள்ள நீங்க கடவுளை அனுபவிக்கிறீங்களா, அதானே நாமார்க்கும் கொடியெல்லாம் நமனை அஞ்சோம், ஆனா அந்த அடையாளம் அதுக்குள்ள பந்து இருந்தா சரி, அதுக்குள்ள நீங்க வாங்க மேல, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுக்குள்ள நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன சொல்ல வந்தேன், முருகன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் சிவன்ங்கிற விஷயத்துக்கும் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி இவருக்கு ஒரு பொண்டாட்டி, ரொம்ப தெளிவா சொல்லச்சு இல்லை சார் உங்களுக்கு, இவரும் தலையில வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு போடுவீங்க நீங்க, அதான் சொல்லுவீங்க தலையில வச்சிருக்கிறது என்னது, இது கங்கை தண்ணி அருள் நம்ம பேர் வைக்கிறோம், அதாவது சிவசக்தி, இதுதான் சிவபெருமான். சிவசக்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்திங்கிறது ஆற்றல், சிவம் அல்லது சிகாரம், இந்த சிவா அப்படிங்கிறதுக்குள்ளே சிவமும் சக்தியும் உண்டு, சிகாரம்னா ஞானம், வகாரம்னா ஆற்றல், இறைவனும் சக்தியும்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, என்ன அதுக்கு அர்த்தம், இறைவன் அவர் இருக்கிறாரு ஞானமா, ஞானமா எதுக்கு இருக்கணும், அவரு கடவுள் ஞானமா எதுக்கு இருக்கணும், அவர் ஞானமா இருக்கிறாரு சொல்லக்கூடாது, நமக்கு அவரை பத்தியே தெரியாது, கடவுள் ஞானமா எதுக்கு இருக்கிறார்னா, அறிவு இல்லாத பொருள்கள் இந்த உலகத்தில் உண்டு, அறிவுள்ள பொருள்கள் உண்டு, அது சொன்னாதான் கடவுள் ஞானமா இருக்கணும் ஏத்துக்கணும். நீங்க அறிவுள்ள பொருள் தான் ஆன்மா அல்லது உயிர், அது உடம்பில் இருக்கிறது, உடம்புக்கு அறிவு கிடையாது, உயிருக்கு அறிவு உண்டு. உலகத்தில் பார்க்கப்படுகிற எந்த பொருளுக்கும் சடப்பொருள்னு பேர் வைக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் அறிவு கிடையாது, சரிதானே. அப்ப உலகம் உயிர் பொருள், உயிர் அல்லாத பொருள் ரெண்டா இருக்கு. அப்ப சிகாரம் என்று சொல்லும் பொழுது ஞானம், ஆற்றல் என்று சொல்லும் பொழுது எல்லாமாக, இதுதான் சக்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, சர்வம் சக்தி மயம் நாம பார்க்கறதுலாம் இதான உலகத்துல. இப்போ இந்த ரெண்டா இருக்கிற விஷயத்துல எது இல்ல, ஒன்னே ஒண்ணு இல்ல, எது இல்ல, இடம் எதுக்கு இல்ல, இப்ப நான் சாமி கும்பிட்றேன்னா அதுல வந்து அது உலகம் தெரியுது, கடவுள் தெரியுறார், கடவுள்னா ஞானம் தெரியுது, ஆற்றல் தெரியுது, அதுல எது இல்ல, நான் இல்ல, நான் இருந்தா வள்ளி. அப்ப சிவனும் பார்வதியும் முருகனும் தேவயானையா இருக்கிறாங்க, நான் தான் யாரு, வள்ளி, வள்ளி தானே ஆன்மா சார், இச்சா பிரியாலாம் இந்த ஏமாத்தின்னு வாழக்கூடாது, அது லோ லெவல் பிலாசபி. ஒரு ஒரு கடவுள் காட்சிக்குள்ள திருநிலை தனி வெளி அப்படின்னா அது அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், இதான் அருப்பெருஞ்சோதி அகவல். ஆன்மா இருக்கிறது அதுக்கு ஒரு இடம் வள்ளி, உலகம் இருக்கிறது அதுக்கு ஒரு இடம் தெய்வயானை, திருநிலை நான் இருக்கிறேன் அது ஒரு இடம், இது முருகன், அதுக்குள்ளேயே சிவம் சக்தி அடங்கிடும். அப்ப கடவுள் என்று சொன்னால் அதுவும், அதோடு கூட இந்த உலகத்துக்கு ஒரு இடமும், அதோடு கூட ஆன்மாவுக்கு ஒரு இடமுமான ஒரு முழுமையான கடவுள் வடிவம் தான் எது, கந்தகோட்டத்து தெய்வம், அதான் திருநிலை தனி வெளி. அப்புறம் எது அது, சிவவெளி. சிவவெளினா என்ன, இப்பா சிவனும் பார்வதியும் கிடையாது, இப்பா அதான் திருவொற்றியூர். அது என்ன அப்படின்னா, சிவவெளினா என்ன அர்த்தம், சிவன்றதுக்கு பிரிக்க கூடாது. இந்த டேபிள் இப்ப நான் பேப்பர் பேசுற செப்பொழுது கேக்குமா, கேக்குமா கேட்காதா, பேப்பரா கேட்காதா, நல்லா தெரியுமா, நல்லா தெரியுமா, ஆரம்பிச்சுட்டாரியா அப்படின்றாரு சேகர். அதுல கடவுள் இருக்கிறான் சார், இருக்காருல்ல, அப்ப அவர் கேட்டுட்டு இருக்காரு, டேபிள் கேட்காது, டேபிளா இருக்கிற கடவுள் கேட்கிறாரு. இந்த அனுபவம் திருவொற்றியூர்ல மட்டும்தான் வரும், இது திருவாரூர்ல வராது, சிதம்பரத்துல வராது. நான் எனக்குள்ள கடவுள், என் உடம்பு என் உடம்புக்குள்ள கடவுள், நான் இருக்கிற இடம் அதுக்குள்ள ஒரு கடவுள், இப்படி எல்லாத்துக்குள்ள இருக்கிற கடவுள் கனெக்ட் ஆகிறார், இதுதான் திருவொற்றியூர், இதுதான் சிவவெளி. அதுக்கப்புறம் ஏனோர் அருள்வெளி, எல்லாத்துக்கும் மூலம் கருணை, திருநிலை தனி வெளி, அதுக்குன்னு ஒரு இடம், அதனாலதான் தனி வெளி. இந்த தனி வெளியின் வள்ளலார் போற இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அது வந்து அதுதான் அதுக்கான இருப்பை கொடுக்கிறது. சிவவெளி, கடவுளும் அறிவும் ஆற்றலும் பிரிக்க கூடாது,
இதுல சிவமும் இருக்குது சக்தி இருக்குது, ஆனா சக்தி தான் உங்களால் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நான் அருளாளராக இருந்தால் இந்த பெஞ்சோட பேசிக்கிட்டு இருப்பேன். போன வருஷம் 2013 எவன் திருட்டு வேலை பேசினான் சொல்லாது எனக்கு, புரியுதா? அப்ப என்ன இருக்கான், இந்த பொருளோடு நான் சிவத்துல கலந்தா இதை பார்க்காம படிக்கிறது, இது சிவவெளி. இதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற கருணை. இங்க திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி, இதுதான் சித்தனி. திருச்செந்தூர் முருகனுக்கும் திருத்தணி முருகனுக்கும் போட்டி வச்சா யார் பெரியவரு? உங்களுக்கு தெரியுமா இருக்காது? அது சொற்பொழிவு கேட்டு சொல்றாரு பாபு, அவர் கேட்டுட்டு சொல்லக்கூடாது, கேட்டா பதில் கரெக்டா இருந்தா இல்லையா? ஏன் பெரியவரு திருத்தணி முருகர்? ஏன் பெரியவரு? ஏன் திருச்செந்தூர் முருகர் கருணை கிடையாதா? குமரகுருவர் என்ன திரும்ப சொல்றாரு, கருணை தவிசு. எது தங்கற்கழி என்பாவில் திருச்செந்தூர்ல கருணையை ஆசனமா போட்டுட்டு தான் கடவுள் உட்கார்ந்துட்டு இருக்காராம். கந்தற்கழி என்பாவில் திருச்செந்தூர் முருகன், அது ஒண்ணும் இல்ல, அப்படி இல்ல. திருச்செந்தூர்ல நடந்ததுன்னா சூரசம்மா அப்படிலாம் கதை பேசக்கூடாது. சூரசம்மாரனா என்ன, சூரனை வைக்கிற அழகிக்கிட்டுனா என்ன, என்னுடைய பிறப்பில் ஆணவத்தை அழிப்பது சூரபத்ம. அப்ப பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், அவ்வளவுதான். இப்ப பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்ன தெரியுமா, என் பொறப்புல எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியற கருணை அது. கருணையாளன் கருணையாகவே வந்து நின்னா திருத்தணி, கருணையாளன் எனக்கான கருணையா வந்தா திருச்செந்தூர். இப்ப யார் பெரியவரு? அவர், அவரா இருந்தாதான் பெரியவர். எனக்காக இருக்கிற கருணை எனக்கு பெருசு, ஆனா அவரு அவராவே கருணை கருணையா, அதான் தனி கை. தனிகைனா என்ன, தனிகைனா எப்படி பிரிக்கலாம், தனிந்தவர்னு சொல்லக்கூடாது. நான் வந்து சொல்லியிருக்கிறேன், தனிஞ்சி அவர் கோபம் தெரிஞ்சு முருகப்பெருமானுக்கு ஏன் கோபம் வருது, என்ன கதை வர்றது. தனிகை என்றால் கைனா ஒழுக்கம், தன்னா அருள். அருள் என்பது மட்டுமே இருக்கிற ஒரு இடம், அருள் ஒழுகு. இதுதான் எனும் ஓர் அருள் வெளி. பதி வளர்னார் அங்க, பெரிய டெக்னாலஜி போட்டார். அதை உங்க சங்கரரை தூக்கி கவுத்து அங்க போட்டு மிதிக்கிறார் கொல்லலார். அருள்வெளி பதி வளர் அறுப்பது. அவர் தான் என்ன சொன்னார் சங்கரர், எந்த ஒன்றை பார்த்தாலும் அது கடவுள் இல்லை, இது என்று சொன்னாலும் கடவுள் இல்லை, அது என்று சொல்லாதல் இது என்று சொல்லாத நிலையை அடைவது கடல், அது உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னார். எந்த ஒன்றில் அஞ்ஞானம் இல்லை இதுன்னு சொல்லிட்டு அது கடவுள் இல்லைங்கிறார். நம்ம ஆளுங்க எல்லாம் அனுபவிச்சு இது இதுங்கிறான். அப்ப அவர் சொன்னா இதெல்லாம் கடவுள் இருந்தானா போகுது, அப்ப மட்டம் தட்டாரா இல்லையா சங்கரர்? பார்த்தார் வரலார், இதுக்கு மேலையும் அது இருக்குது, ஆனா இதுல அது தெரியுது. ரொம்ப அழகா தூக்கி அடித்தார். அதனால பதி வளர் அது தெரிஞ்சோனார். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம், ஒரு சங்கரருடைய வரலாறு அதுக்குள்ள கீழே அமுங்குதுன்னு அர்த்தம். இப்ப என்ன சொன்ன, கருணை வடிவம் அது கருணையாளன் அல்லது கருணையான கடவுளினுடைய வடிவமாகவே இருப்பது தணிகை. அதுல ஏன் அவர் அந்த பாட்டை பாடும்போது அந்த 12 கை இப்படிலாம் பாடினார்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு நீங்க அல்டிமேட்டா என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் அதுக்குள்ள அடங்கிடணும். முருகனுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, அந்த ஆறு அது நீங்க நீங்க முழுசா பேசுறீங்கல்ல, எல்லா கடவுளையும் அடக்கிதானே அந்த வரலாறு 12 கை ஆறு முகம்லாம் வைக்கிறீங்க, மயில் அப்புறம் இந்த பக்கம் வள்ளி தெய்வானை மொத்தத்தையும் கொண்டாந்து இந்த கருணைக்குள்ள அடங்குறத விஷயத்தை காட்டுறதுக்கு அதை பாட்டுல பாடினார். ஆனா அங்க இருக்கிறது ஒற்றை தெய்வம் தான், அது எது கருணை, அதுதான் கண்ணாடியில பார்த்தது. சொல்லும் போது அதுக்குள்ள எல்லாம் அடக்கங்கிறத காட்டுறதுக்கு தான் அது, அந்த விரிவா அவர் அதை சொல்றாரு. என் கண் ஊற்றுறது அப்படின்னா என்ன அர்த்தம், என் கண் ஊற்ற அந்த கடவுள் யார் தெரியுமா, இது அப்படின்னு சொல்றது. அதனாலதான் இந்த சொல்ற டெக்னாலஜியை நீங்க எங்க பார்க்கலாம் கேட்டீங்கன்னா, திருமுறைவாளர்கிட்ட பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பார்க்கலாம் ஆனா பார்த்ததை சொல்லும் போது அதை சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு பாட்டு இருக்கு, திருநாவுக்கரசர் பாட்டு. என்ன பாட்டு? அதுல அது வந்து உலகத்துல சும்மா ஏமாத்துறது, அதுதான் நம்மள வந்து கண்டவர் வெண்டில அப்படின்னு என்ன பார்த்தவன் சொல்ல மாட்டான், அப்புறம் என்ன சொன்னோம் பாக்கலாம்
இந்த பழமொழி சொன்னா நீங்க எதுவுமே படிக்க கூடாது. அதுதான் நீங்க சப்ப கட்டு கட்டுறதுன்னு அர்த்தம். என்ன சப்ப கட்டு என்ன ஒன்னாலும் கட்டிங்க. இப்ப கடவுள் என்ன, ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவத்துல அவங்க பல்ஸ் பார்க்கலன்னா வரவே முடியாது. எதுக்குள்ள வாழ்க்கையில அவன் நிமிந்து நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப தெளிவா நான் வாழறேங்கிற தகுதியை அடையிறதுனா என்ன? இப்ப நீங்க சொன்னதுனால அதை சொல்லிடுறேன். என்ன கொஞ்சம் வேற வேற மாதிரி எண்ணம் உள்ளவங்களும் இருப்பீங்கல்ல. இப்ப நம்மளும் அறிவாளி தானே, நம்மளும் அறிவாளி தானே, அறிவாளி தான். அறிவு நமக்கு எப்ப வந்ததுன்னு சொல்லிக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி ஏமாத்த கூடாது. என்ன நாலேஜ் வரும்போதுன்னு சொல்ல வேண்டியதானே. இங்கிலீஷ்ல சொன்னா நாலேஜ், சான்ஸ்கிரிட்ல சொன்னா ஞானம், தமிழ்ல சொன்னா அறிவு, வேற என்ன? ரொம்ப யாராவது ஏமாற்றினா ஞானம்னா சத்திரியார்த்தம், சன்னிகர்த்தம், ஜன்யம், ஞானம், இந்திரியங்கள் கருவிகளோடு தொடர்பு கொள்ளும் போது வருவது ஞானம், வடமொழி. அதெல்லாம் நீங்க இந்த அது வந்து என்னன்னா சார், ரொம்ப தெளிவா கேட்கறேன். ஞானம்னா என்னன்னு இந்த இதெல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கா. தத்துவம் படிக்கும் போது ரொம்ப தெளிவா பேசணும். இப்ப வந்து மண்ணு தோன்றீங்கல்ல, அதுக்கு என்ன எழுதுவாங்க சொல்லுங்க பாப்போம். மண்ணை தொடுதல்னா எழுதுவாங்க, கிண்டுதல் எழுது. அப்புறம் இப்ப உங்களை அடிக்கிறேன்னு வச்சுங்க என்னன்னு எழுதலாம். வேகமாக தொட்டேன்னு தொடர்றதுதான் அங்க செய்தி. வேகமா தொட்டா அடியாது, புரியுதா உங்களுக்கு? அறிவுனா என்னன்னா கண்ணு காது மூக்கு இவைகளை வைத்துக் கொண்டு நான் பெறுகிற செய்தி. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல உங்களுக்கு ரொம்ப தெளிவா நான் தான் தொடர்ந்து அதுக்குள்ள வந்தீங்கன்னா தான் அந்த நான் என்ன இல்லட்ட நான் ஒன்னு ஒன்று திருப்பி சொல்ல வேண்டியது இல்ல. கண்ணு மூக்கு நாக்கு காது உடம்பு இந்த அஞ்சையும் பயன்படுத்தினா அதுக்கு பேரு அறிவு. அதானே என்ன கருவியா இருக்கு? ஞானேந்திரியம்னு வடமொழி சொல்லுவீங்கல்ல. இதுக்கு இதனால வர்றதுக்கு என்ன, கண்ணால என்ன அறிவு வருது உங்களுக்கு? என்ன கண்ணால என்ன அறிவு வருது? காட்சினா என்ன? உருவமும் நிறமும், நிறம் வடிவம் தான் உருவம், அதான உருவம். இப்ப பூவை பாக்குறீங்கல்ல, இந்த பூவுக்கு வாசனை இருக்கு, மூக்கு இருந்தா தானே தெரியும். சரி, மற்றதெல்லாம் தெரியாது இல்ல. நாக்கு இருந்தா தானே அது சுவை தெரியும். எப்போ ஒருத்தர சேர்த்து வச்சுதானே பார்த்தவனே தெரியுது. இதுக்கெல்லாம் வேறு செய்தி. இதுங்களை வச்சுக்கிட்டு நீங்க கத்துக்கிறீங்க. எதையாவது கத்துக்கிட்டீங்களா இந்த உலகத்துல? நீங்க படிச்சு கத்துக்கிறதுனா ஒரு பக்கம் எதையாவது கத்துக்கிட்டீங்களா? சாப்பிடறத கத்துக்கல சார், சாப்பிடறதானே கத்துக்கிறோம். வேற என்ன கத்துக்கிறோம் வாழ்க்கையில? சாப்பிடறதுக்கு எது உதவுது? சும்மா சொல்லுங்க, நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல முடிக்கணும் மீட்டிங் போகுது வண்டி. தப்பா இல்ல, சாப்பிடறதுக்கு எது உதவணும்? நாக்கு உள்ள தள்ளுறதுக்கு உதவணும், குடிச்சிருந்தாதான் உள்ள தள்ளுறதுக்கு உதவணும். அது இல்ல நாக்கு, மழை ஜலம் ஒழுங்கா போனாதான் ஒழுங்கா சாப்பிட முடியும். அப்ப மழை ஜலம் ஒழுங்கா போறதுக்கு தான் நீங்க சாப்பிடணும். நீங்க சாப்பிடறது மழை சிக்கல், நீர் சிக்கல் வந்துட்டா சாப்பிட்டது நோயாயிடுது இல்ல. அப்ப மழை ஜலம் தான் உங்களை சாப்பிட வைக்குது. மழை ஜலத்தை சாப்பிட மாட்டீங்க. மழை ஜலம் உங்களை ஒழுங்காக வெளியேறுகிற வகையில் தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். சரிதானே? அப்ப நீங்க அறிவாளின் எப்ப வருது? நீங்க இல்ல, உங்க மழை ஜல வாய் தான் அதை கத்துக் கொடுக்குது. அப்ப நீங்க அறிவாளியா? அடுத்து என்ன சொல்லுவீங்க? அது ரைட்டு. சாப்பிடுறது சத்தா போகுது, அது வேற வகையில மலமா போகுது, அது கீழே மலமா போகுது, இது வேற. நான் சொல்றது நாம் அறிவாளின்னு எதை சொல்றது? இது கத்துக் கொடுக்குறதுனா நம்ம எதை வேணாலும் சாப்பிடுமே. எதை? மலவாயும் ஜலவாயும் ஒழுங்கா இல்லை அப்படின்னா, அது இந்த விஷயத்துக்குள்ள உடன்பு வரல அப்படின்னா நம்ம எதுவும் சாப்பிடுவோம்ல? எப்படி வேணாலும் சாப்பிட்டே இருப்பில்ல, பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டே இருப்பீங்களே. சக்கர நோயே வராது உங்களுக்கு. அப்புறம் அப்புறம் என்ன அர்த்தம்? டைம் கான்செப்ட் இருக்குதா இல்லையா? இந்த டைமுக்கு மேல ஒரு டைம் வகுக்கலன்னா உங்களுக்கு வேற ஏதாவது நோய் வருதா இல்லையா? அப்ப உங்களை தாண்டி இன்னொன்னு வேலை செய்தா இல்லையா? அப்ப நீங்களா கத்துக்கிறீங்க? அது உங்களை கத்துக்க வைக்குது. அப்ப நீங்களா கத்துக்கிட்டு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் சார் அறிவு. அது வரைக்கும் நீங்க அறிவாளி கிடையாது. எல்லாருமே என்ன, நாம சும்மா ஒரு ஒக்க போத்து மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம் அறிவாளி அறிவாளின்ட்டு. அறிவாளின்னா தெரியுமா, உங்களுக்கு நீங்க சாப்பிட்றதுல பேசுறதுல எல்லாத்தையும் கடந்து நீங்க புதுசா எதையாவது உங்க பண்புக்குள்ள வந்தீங்கன்னா அறிவாளி. கத்துக்கிறீங்களா? இந்த வேலையை போய் நீங்க இப்படி செஞ்சீங்களா? அடுத்த விஷயமா செஞ்சீங்களா? நீங்க ஏதாவது பொறுப்புல வந்தீங்களா? இதுக்கு பேர் தான் அறிவு.
அது வரைக்கும் தின்ற தீனியும் பிண்டத்தை வளர்க்குற வாழ்க்கையும் தான் அதுக்குள்ள இருக்குது, மற்ற எதுக்கும் அது வேலைக்காது. இந்த வாழ்க்கையை தான் நாம் அறிவுன்னு கூடுதலாக சொல்ல. இப்ப இந்த இடத்துக்கு வந்தான்னா அவன் கண்டிப்பா கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான், அவ்வளவுதான் விஷயம். மற்றவங்களாம் சொல்லுவான், ரொம்ப நேர்மையா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பச வேற மாதிரி இருக்கும். அதுல நான் ஒன்னும் அதை வந்து ஒத்துக்கலாம் மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். அவ ஆகப்பெரிய நேர்மைன்னு சொல்றா கூட நான் அதை ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா அது அது பழகும் போது தெரியும் உங்களுக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்குள்ள இந்த பொறுப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நான் அறிவு அப்படின்னு ஒருத்தன் வர்றான், அந்த வாழ்க்கைக்குள்ள அதை உணர ஆரம்பிச்சாலே அவனுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ கடவுள் அதுக்குள்ள வந்து நிக்குது. இந்த நிக்கிற வரலாறுல கடவுள் என்பதை நீங்க சிவன் சொன்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி விநாயகர் சொன்னாலும் சரி, தாய் வழித்தம் எதை சொன்னாலும் சரி, அல்லது முன்னோர்கள் சொன்னாலும் சரி, இது எதுவுமே கடவுள் கிடையாது. ஆனா இந்த அனுபவத்துக்குள்ள இந்த அடையாளங்களை எல்லாம் கடந்து எனக்குள்ள இருக்கிற அந்த நான் பொறுப்பாக வளர்க்கப்பட்டேன், அல்லது நான் ஒரு பெரிய அனுபவத்துக்குள் வந்தேன் அப்படிங்கிற சொல்ற காலத்துல அதுக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்திறனே சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே உபாயம் தான். அப்ப இருக்கிற அந்த பெயர் அடையாளங்கள் எல்லாமே அந்த காட்சி இவருக்கு எங்க கிடைக்குது, கண்ணாடியில கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பெரிய கடவுளை பேசுறதுக்கு வந்தவர்னு அர்த்தம். அந்த காட்சி கண்ணாடியில கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம், இப்ப திருவாரூர்ல போய் பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், திருவாரூர்ல கண்ணாடி எடுத்துன்னு போங்கன்னு சொன்னல, அங்க என்ன அர்த்தம், திருவாரூர்ல கண்ணாடி எடுத்து சாமி கும்பிட்டா என்ன அர்த்தம் தெரியுமா, என்ன அர்த்தம், யாரு போறானோ அவன் லெவல்ல இருக்கிற கடவுள் தெரியுதுன்னு அர்த்தம். திருவாரூர் கண்ணாடி வழிபாடுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆரூர்னு பேரு, அதுக்கு திரு அடைமொழி தான். ஆரூர்னா யார் வரீங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் அவங்க லெவல்ல தெரிவார், அவங்க ஊர் கடவுள் தெரிவார்னு சொல்லுவோம். அது இல்ல, உங்களுக்குள்ள கடவுள் எப்படி இருப்பாரு, உங்களுக்குள்ள எப்படி இருப்பாரு கடவுள், சும்மா சொல்லுங்க இருங்க. நம்ம அளவு என்ன, உங்க அளவு என்ன, அப்படி கிடையாது. அதுக்குதான் உதாரணம் நிறைய இருக்க, என்ன உதாரணம், நம்ம எல்லாம் விலங்கு அளவுக்குள்ள வந்திருக்க மாட்டோம். நாய் நரி பூனை அளவுக்காவது கடவுள் தெரிவாரா, நம்ம மனசுக்கு நாம எந்த வடிவத்துல இருக்கிறோமோ அந்த வடிவம் தெரியும் கண்ணாடியில. உங்க மனசுல நீங்க நினைச்சிருக்கீங்க உருண்டையா போட்டு காட்டலாம் சிவலிங்கம் மாதிரி, அப்படி இல்லாது. நான் எந்த கேரக்டர் இருக்கணும் அதுக்கான ஒரு உருவம், இந்த உலகத்துல ஒரு விலங்கு இருக்கும், அந்த விலங்கு தெரியும் கண்ணாடியில. போய் பாருங்களேன் உங்க கடவுள் எப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவர் பார்க்கும்போது கருணையினுடைய வடிவமா உலகத்துல வந்தது இல்ல, அந்த கடவுள் தெரிகிறார். அப்படின்னா உங்களுக்கு பெருமைக்காக வேற வச்சுக்கலாம், கடவுள் ஆயிரம் கடவுள் லட்சக்கணக்கான கடவுள் உலகத்துல இருக்குல்ல, அதுல எந்த கடவுள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி உதவுதோ அந்த கடவுள் தெரியும். அப்படி வச்சுக்கல போது குரங்கு மீன் எல்லாம் வாணாம், இது வச்சுக்குவோம், நிறைய கடவுள் இருக்குதுல்ல, அது லெவல்ல இருக்கிற கடவுள் தெரிஞ்சுக்கன்னு வச்சுங்களேன். ஆனா அதெல்லாம் தாண்டி கருணை என்கிற விஷயத்தை இயக்குவதற்கான ஒரு காட்சியும் சாட்சியுமாகத்தான் தணிகை முருகனை கண்ணாடியில் கண்டதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குள்ள நாம பேசுறதுக்கு இது வரலாற்றினுடைய அருள் வரலாற்றினுடைய மிகப்பெரிய உண்மை. இதுக்குள்ள தெளிவா இயக்கிறதுக்கு நமக்கு அவருடைய பாடலையும் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி நன்றி குறிவிடுகிறேன். அவர் கண்ணாடி இல்ல, அவர் தான் வந்து அந்த கடவுளுடைய அந்த அளவை பாக்குறார் முதல்ல படிமக்களை வழிபாட்டுல. அவர் அங்க சொல்றார் சில விஷயம், அந்த பாட்டுல அந்த தன்மையெல்லாம் வைக்கிறார். திருவாரூர் பாட்டுல ஆமா தாராளமா பண்ணலாம இருக்கலாம். அதுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் மறுபடியும் உருவ வழிபாடு பிரச்சனை அதெல்லாம் வரும். உங்களுக்கு எதையாவது ஒன்றுல செய்யறதுக்கு பயிற்சி வேணும். இப்ப எங்க அப்பா அம்மா நான் மதிக்கிறவன் தான், நான் கடவுளை மதிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க முடியும். அப்ப நீங்க மதிக்கிறதுக்கு பயிற்சி, அப்ப என்ன பண்ண, இப்ப கூட நீங்க இது நல்லா கேட்டீங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு யார் சொல்ற டேட்ல நீங்க பண்ணுவீங்க, அப்ப ஒரு கேள்வி வருதா இல்லையா, அதை ஒரு உண்மை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா, அப்புறம் என்ன சொல்லுவீங்க, ஏன் அவரு கொடுக்கணும், அவர் நல்லவர் இல்லையா, நாம ஒரு யாருக்காவது ஒரு ஏழை கொடுத்துட்டு போலாமே, அப்படி வரும். உங்க செயல்பாட்டினுடைய பயிற்சியை தெளிவடைவதற்கு இந்த நடைமுறைகள் கண்டிப்பாக வள்ளலார் வேணாம் தான் சொல்றாரு, ஆனா நம்ம லெவல் அது இல்ல, முடியுமா உங்களால நேரம் வள்ளலாருக்குள்ள போக, அப்ப நம்ம செஞ்சுதான் போவோம். ஆமா இல்ல வள்ளலார் அதான் சொல்றாரு, அகச்சாந்து இருக்கிற மாதிரி தெரியல என்ன, நான் இப்பதான் கொஞ்சம் அதை வேற மாதிரி சொல்றேன், என் கண் உற்றதுன்னு சொல்றாரு அவர், என் கண்ணுக்கு வந்ததுன்றாரு. ஆனா இப்ப சொன்ன என்ன திருநாள் நீங்க கேட்டது அதுதான், உருவமும் அதாவது
அண்டம் ஆறுகள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போதும் ஓர் ஒன் சுடர். அச்சுடர் கண்டு இங்கு ஆறறிவார் அறிவாரெல்லாம் வெண்டிங்கல் கண்ணி தடை வேதியன் என்பரே. அப்படின்னு என்ன, ஒரு ஜோதியாவது போயிட்டு இருக்குது, அது செகண்ட்ல போயிட்டு இருக்குது. ஆனா சொல்ல வரும்போது நம்ம சிவபெருமான் பார்வையின் தான் சொல்லுவோங்கிறார். அதே மாதிரிதான் இவர் கண்ணாடியில பார்த்த கருணையை முருகனுடைய முழு அடையாளமா பாட்டுல பதிவு பண்றார். அதான் சொல்ல வந்தது, அதான் சொல்ல வந்தது. அவர் கேட்டதான் அதான் பதிவு, அதான் பதிவு பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். இப்ப அதுதான் கண்டவர் விண்டிலே விண்டவர் கண்டிலும் சொல்ற இடம். ஆனா அதை நாம முழுசாவும் ஏத்துக்கூடாது, ஏன்னா அனுபவிக்காமையா சொல்றாங்க இவங்கலாம். அதுக்காக தான் அது.